உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் மலர்களை போன்றவர்கள்தான். ஆனால் இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் பூஜைக்கு வந்த மலர். முயற்சி திருவினையாக்குங்கிறது வள்ளுவர் வாக்கு. வெற்றி உனக்குத்தான் ரவி. நீ செய்திருக்கிற இந்த அணைக்கட்டு மாடலுக்குத்தான் அரசாங்கத்தும் பரிசு நிச்சயமா கிடைக்க போகுது, அதுல சந்தேகமே இல்லை. டேய், இப்பவே என்னுடைய கங்கராலேஷன் தான். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நிச்சயமா எப்படி சொல்ல முடியும் சுரேஷ், எத்தனையோ மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நீ என்னப்பா, எல்லாரும் மாதிரி திறமசாலியா இருந்துட முடியுமா? ஒவ்வொரு வினாடியும் பரிசு திட்ட முடிவைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாப்போம். ரவி, இந்த பரிசின் மூலம் இந்தியாவிலேயே தலைசிறந்த இன்ஜினியரிங் மாணவங்கிற பேரையும் புகழையும் நீ தானே தட்டிட்டு போகிறேன். டேய், பொழுது விடிஞ்ச பரீட்சை இல்லடா, நாம என்னமோ பேசிட்டே இருக்கிறோம். ரவி, விஷயம் தெரியுமா அவனுக்கு? இதே மாதிரி அணிக்கட்டு மாணவர் செய்து அனுப்பியிருந்தியே, அதை பிரின்சிபால் தன் மகன் பேரில் அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிட்டாராம். அதுக்குத்தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கான். என்னது, அரசாங்கத்திலிருந்து லெட்டர் வந்து ரெண்டு நாள் ஆகுதான். பிரின்சிபால் மேக்க டிராயிலேயே தூங்குதான். அதை எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாராம் பிரின்சிபால். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு வர வேண்டிய பெயரையும் புகழையும் பிரின்சிபால் தன் மகனுக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சுரேஷ், இந்த அக்கிரமத்தை பத்தி இப்பவே நான் போய் பிரின்சிபால் பாக்குறேன். ரவி, ஆத்திரப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்க. இதை எப்படி பொறுத்துக்க முடியும் சுரேஷ்? ரவி, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஒரு நாள் ஆத்திரம் பல நாள் துக்கத்தை கொடுக்கும் சொல்லுவாங்க. எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க. ரவி, செய்த தப்புக்காக உன்னை காலேஜ் விட்டு நிக்கிட்டாங்களே, நீ ஏண்டா குற்றத்தை ஒப்புக்கொண்ட? என்ன ரவி, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு. நான் என் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தானே செய்திருக்கிறேன். நான் தான் உன்னை குற்றவாளின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பிரின்சிபால் நம்ப மறந்துட்டா, அது என் துரதிருஷ்டம் தான். ரவி, கையும் கழுவமா பிடிபட்டது நான். அந்த கவர்ல இருந்த கேள்வித்தாள்களும் என் வகுப்பை சேர்ந்தது. இவ்வளவு அனுகூலங்களும் என் பக்கத்துல இருந்ததுனாலதான் நான் என் நண்பனை காப்பாற்ற முடிஞ்சது. சுரேஷ், எத்தனையோ தியாகங்களை பார்த்திருக்கேன். ஆனா ஒருத்தனோட படிப்புக்காக இன்னொருத்தன் தன் எதிர்காலத்தையே பாழாக்கிக்கிறத இப்பதான் பாக்குறேன். ரவி, பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி என்னை பெரிய மனுஷன் ஆக்கிதான்.
நாம காலேஜில சேர்ந்து படிச்ச நாட்கள் என்னால எப்பவுமே மறக்க முடியாது. நம்முடைய நட்பின் சின்னமா உனக்கு நான் ஒரு சிறு பரிசு கொடுக்க ஆசைப்படுறேன். மறக்காம வாங்க. இந்த வருஷம் நம்ம காலேஜ் தங்க கோப்பைகள் எல்லாம் உனக்கே கிடைக்கும். சுரேஷ், இதுக்கெல்லாம் அருகதை இல்லாதவனா? வேண்டாம், பரவாயில்லை, வாங்கிக்கப்பா. அம்மா, யாருடைய வாழ்வு பாடாக நான் காரணமா இருந்தனோ அவங்கிட்டே பரிசு வாங்கிக்க சொல்றீங்களா? சாட்சிகள் எல்லாம் என் மகனுக்கு விரோதமா இருந்தப்போ நீ என்ன செய்வப்பா? வாங்கிக்க தம்பி. இவ்வளவு உயர்ந்த குணம் படைச்ச உங்களுக்கு ஒரு உத்தமன் மகனா பிறந்ததுல ஆச்சரியமே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு கை கொடுறா. எதுக்கு? என்ன கங்கராஜ் பண்றா? ஏண்டா, ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனில எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போல இருக்கு. சுரேஷ், சுரேஷ், இந்த நிலைமையில எனக்கு இது ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டிங்க இருந்தாலும் அவகிட்டையும் சரின்னு தான் சொல்லுவான். ஏன் மகனாச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், சம்பளம் எவ்வளவு போட்டுருக்காத பாரு. ₹500? ₹500? என்னடா சம்பளம் அது? அந்த வேலை வேண்டாண்டா. ஏங்க அப்படி சொல்றீங்க? ₹500 என்ன கொஞ்சமா நஞ்சமா? ஏங்க மறந்துட்டீங்களா, நீங்களும் ஒரு காலத்துல ₹40 சம்பளத்துக்கு வேலை பாத்துக்கிட்டு இருந்தீங்களே. ஆமா, இந்த ₹40 சம்பளக்காரன் தலையில்தான் உங்க அப்பா ஒண்ண கட்டுறதுக்கு நடையா நடந்தா? சும்மா இருங்க, போதும், பணம் பத்தாமே அடிக்கடி எங்க அப்பாவுக்கு லெட்டர் போடுவீங்களே, பணம் அனுப்பு அனுப்புன்னு. ஆஹா, உங்க அப்பா உடனே பணம் அனுப்பிச்சு கிழிச்சுட்டான் பாரு. 5 10 அனுப்புவான் கருமி பய. என்ன சொன்னீங்க? எங்க அப்பாவை கருமி? என்ன சொன்னீங்க? உங்க அப்பா பெரிய கொடை வள்ளல். ஆமா, கடைசியா கேக்குற, இப்ப என்ன சொல்ற நீ? சம்பளம் ₹500 இருந்டா எங்க போனா என்ன? என்ன ₹500 பிச்சைக்காரது? டேய், நீ போகாத. இவரே சொல்றது அவன கேக்குறது, நான் சொல்றேன் நீ போடா. டேய், நான் சொல்ற போகாதன்னு போறான்னு. ஷோ சரணன், என்னிட்ட ஓய்மா உங்க சண்டை பாருங்க. வேலை ஸ்ரீநகர்லயும் இல்ல, சம்பளம் ₹500 இல்ல. அப்பா, சும்மா உங்களை கலாட்டா பண்றதுக்கு அப்படி சொன்னேன். வேலை மெட்ராஸ்ல, சம்பளம் ₹1000. மெட்ராஸ்லயா? ₹1000? அப்பா அம்மா வாய கிண்டாட்டி உனக்கு பொழுதே போறது இல்ல. இல்ல போட்டோம். ஆமாடா, போற போற, இன்னும் 2 போடா. நல்ல நம்ம சுரேஷ் வேலை பார்க்கிற அதே கம்பெனி தான். டைப் பண்ண லெட்டர்லாம் என் கையெழுத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க தான் சரி பார்க்கறதா? எஸ் சார், என் பேரே ஃபேர் காஃபி கோதண்டம் தான். நமக்கு இந்த கம்பெனில 15 இயர்ஸ் சர்வீஸ். அப்படியா? எஸ் சார். சுரேஷ் வந்தாச்சா? நீங்க வேலைக்கு வந்து சேர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கு போனா லீவ் எடுத்துக்கிட்டு. அநேகமா இன்னைக்கு வரணும், ஒரு வேளை ட்ரெயின் லேட்டோ இல்லை லேட் பண்ணிட்டு இருக்கானோ. சரி, நீங்க போய் டைப்பிஸ்ட் வர சொல்லு. எஸ் சார். சார், நான் எப்பவுமே ஜாலி மனுஷன். அப்படியா? இன்ஜினியர் சாருக்கு நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு பார்ட்டி வைக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் சார். ஆமா மாலா, புது இன்ஜினியர் ஒன்னு கூப்பிடுறாரு, அவர் மூடு கொஞ்சம் பேடா இருக்கு, ஜாக்கிரதையா நடந்துக்க. எஸ் சார். நீ ஊருக்கு லீவ்ல போயிட்டியா? இந்த அலுமூஞ்சி இன்ஜினியர்ல அந்த ஆளை கல்கத்தாவை கல்தா பண்ணிட்டாங்க.
சுரேஷ், உன்னால வாழ்வளிக்கப்பட்டதா? இன்னைக்கு உனக்கு மேலதிகாரியா வந்து உட்கார்ந்திருக்கேன். விதியின் விளையாட்ட பத்திய இல்ல ரவி, என்னுடைய உயிர் சிநேகிதனே எனக்கு மேலதிகாரி அமைஞ்சது. என்னுடைய அதிர்ஷ்டம் இல்லையா? என்னாலதான உனக்கு இந்த கதி. இல்லைன்னா நீயும் நல்லபடியா படிச்சு ஒரு பெரிய இன்ஜினியரா இருக்க வேண்டியவன் தானே. நான் இப்ப நல்லா தானே பாருக்கேன், எனக்கு ஒரு குறைச்சலே இல்லையே. ரவி, நான் உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலப்பா. சார்னு கூப்பிட்டா என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. எப்படி வேணாலும் கூப்பிட, நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன? இந்த ஏழை பரிசாக கொடுத்த இந்த சாதாரண பேனா என்ன வச்சிருக்கியா? சாதாரணமா இதை நம்முடைய இணைபிரியாத நட்பின் சின்னமா மதிக்கிறேன். இது என்கிட்ட இருக்கிறதுனால எப்பவும் நீயே என் கூட இருக்கிறதா உணர்றேன். சுரேஷ், இது என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் வெற்றியை தவிர வேற எதையுமே கண்டதில்லை. என்னடா உங்கள ரவி, அளவு கடந்த ஆனந்தத்தை தாங்கிறது துக்கத்தை தாங்கிறத காட்டிலும் கடினமா இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டண்ட கேட்டு சொல்ல. என்ன சார் இது? அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைரி எடுத்துக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி, என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன்ட். எதையுமே இதில் நோட் பண்ணிட்டு தான் நான் என் லைஃபையே நான் ரொம்ப சமாளிச்சுட்டு வரேன். தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எனக்கு வேண்டியது ஒரு வேஷ்டி ஒரு டவல், என்னை யாரும் ஏமாத்த முடியாது. உங்களுக்கு வேணுன்றத உள்ள போய் வாங்கிக்கங்க. எல்லாம் நியூ அரேல், புத்தம் புது தினசுங்க. இவங்க எல்லாமே புதுசு தானா? நாட்டி இதை பார்த்து அடி காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு காஞ்சிபுரத்துல எந்த வீடு? பொம்பளைங்க புடவை பார்த்துட்டு இருக்காங்க, பிளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ, பெண்களா? ஒரு நாள் பூரா பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். இது நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பேக் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி நல்லா? ஆஹா, உங்க கருப்பு உடம்புக்கு இந்த கருப்பு துணி பிரமாதமா மேட்ச் ஆகுமே. உங்களை ஒண்ணும் கேட்கல சார், எனக்கு கூட இந்த துணி மேட்ச் ஆகும் போட்டு இருக்கு. இந்த ஒரு நாலு கடையும் கிடைங்க. வேற என்ன சார் வேணும்? ஐயோ போதும், ரெண்டு ஐட்டம் மறந்துடாதீங்க, பேக் பண்ணிருப்புங்க, பின்னாலே பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. கருப்பகம் தப்பான நல்ல க்ரௌட். தீபாவளி கூட்டமா? அதெல்லாம் முடிஞ்சிட்டது சார், வரப்போறதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் சார்.
ஒரு வேஷ்டியும் தவளை வாங்கறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம்? வேஷ்டியா என்ன சார்? புடவை இல்ல சார் வாங்கிருக்கீங்க? ஆமா புடவையா? ஐயோ அவருக்கு ரொம்ப சாரி சார், நீங்க இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஒரு பெரிய ஆபீசரா பார்த்துதான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. தம்பி நீ என்ன இப்படி பேசுறி? நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். தம்பி இப்ப நீ இல்ல, உன் பக்கத்து சீட்ல அவ இருக்க. நீ என்ன அழகா இல்லையா? உன்னை பார்த்து அவ லவ் பண்ணப்படாத. இன்ஜினியர் ரவியும் டைபிஸ்ட் மாலாவும் நேற்று கடற்கரையிலே காதலர் பாதையில் ஒன்றாக போனதை என் கண்ணாலே பார்த்தேன். இதை சகலருக்கும் தெரிவிக்கவும் ஆனால் படுரவசியம். ஏப்பா கோபாலா, பீச்சில் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து நீயே பாத்தியா? மாலாவும் கடற்கரையிலே காதலர் பாதையிலே மெரினா பீச்சில் லெட்டர் வச்சிருந்தா அந்த கருப்பு பையில வச்சிருந்தேன். உள்ள என்ன செய்ய முடியும்? அதை சொல்லலையா? இந்த மாதிரி வீண் வரந்தி எல்லாம் நான் கிளப்பி விட்டுருக்கிறேன். மிஸ்டேக் பண்ண செய்யறது கோட்டா மாதிரி வயசாயிடுச்சு. தவிர மூளை இருக்குதா? மூளை இருக்கவில்லை, எனக்கு வேலை இருக்கப்பா. அவசியம் இருக்கிறதுனால நான் அவசரமா கூப்பிட்டேன். நீ கூட அப்படி நடந்துக்கவே நான் நினைக்கவே இல்லை. அப்படி இல்ல இந்த ஆமா இந்த லெட்டரை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான்ப்பா இந்த விஜய் கம்பெனி கேஸ் சம்பந்தமா நோட்ஸ் அனுப்பும்படி டைரக்டர் உனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாராமே, அதை பத்தி ஏன் சொல்லவே இல்ல? டைப் சீட்டு கொடுத்து காப்பி பண்ண சொன்னேன், இது கொஞ்சம் டிலே ஆயிப்போச்சு. நான் உடனே சரி ஆளப்பா நீ இல்ல இல்ல நீ கூட இப்படி நடந்துகிட்டா இப்படி இல்ல ரவி, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு விஷயத்த உங்ககிட்ட என்னால மறைக்க முடியல. வந்து ஆபீஸ்ல உன்னை பத்தி ஏதோ வதந்தி கிளப்பி விட்டாங்க. ஒரு லெட்டர்ல என்னமோ எழுதி இந்த ஃபைலுக்குள்ள வச்சுட்டாங்க. நான் எழுதல அது. சரி, அதான் நான் முன்னமே படிச்சாச்சு. வாட், படிச்சிட்டியா? ஒண்ணுமே என்ன கேட்கலையே. அதை நீ எழுதிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் நான் ஆசைப்படல. பெரிய ஆபீஸ்னா அதெல்லாம் சகஜம், அதுக்காக வருத்தப்படல. ஆனா இந்த ஃபைல் நமக்கு இன்னொரு கம்பெனிக்கு நடக்கும் கேஸ் சம்பந்தப்பட்டது. கோர்ட்ல தாக்கல் செய்ய வேண்டிய முக்கியமான லெட்டர்லாம் அதுல இருக்கு. கேஸ்ல நாம தோத்துட்டா கம்பெனிக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஏற்படும். அவ்வளவு முக்கியமான ஃபைல எல்லாரும் ஹேண்டில் பண்ற மாதிரி மேஜ மேல வச்சுட்டு போய்க்கலாம் வருத்தப்படுறேன். சாரி, இனிமே நான் ஜாக்கிரதையா இருக்கேன். இட்ஸ் ஆல் ரைட். ஐயோ ஐயோ, உனக்கும் மாலாவுக்கும் தொடர்பு இருக்குதா? உன் மேல நம்ம ஆபீஸ்ல அநியாயமா கதை கட்டி விட்டாங்க பாரு. அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சுரேஷ், ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாரு, என்னது? நெருப்பு இல்லாம புகையாதுன்னு. அப்போ ஒண்ணு இல்ல, மாலா தாய் வேப்பன் இல்லாத அநாத பொண்ணு. என்ன அறியாம அவன் மேல எனக்கு ஒரு அனுதாபம் ஏற்பட்டது உண்டு. அவளையும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு கூட யோஜனை பண்ணேன். ஆனா
என் அபிப்பிராயத்தை அவர்கிட்ட கேட்கவே கங்கராஜுலேஷன் காதலிக்க கூட தெரிஞ்சுக்கிட்டியா? அதான்டா எனக்கு புதுசா போச்சு. காதலன்னா எப்படி நடந்துக்கணும் எனக்கு கொஞ்சம் சொல்ல. இங்க கேளு, இங்க கேளுடா, என்ன டைப் காதல் நான் சொல்லி தரேன். வாடா ஞாபகம் வருதி, எங்கடா உன ரொம்ப நாளா காணோம், எப்படி இருக்கிற, என்ன செய்யற? நம்ம பஞ்சு எப்படி காலேஜ் விட்டு தள்ளாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியாது. இருடா நானே சொல்லிடுறேன். ஒண்ணுலடா, எனக்கு பி ஆர் பால் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு அவனுக்கு சண்டை, அவனை நேரா திட்டுறதுக்கு எனக்கு பயம். கண்ணா அப்படினா ஒரு காயத்தில் எழுதுனேன், அட்ரஸ் எழுதும் போது பி ஆர் பால் அதுக்கு பதிலா பிரின்ஸ் பால் எழுதி விட்டேன். அவருக்கு போயிடுச்சு, அவர் உருவாரா காலேஜ் விட்டு தள்ளிட்டாரு. இவ்வளவு ஞாபகம் வருதா உங்களுக்கு? அது மாத்திரம் இல்லடா, என்ன தள்ளுனதுக்கு அப்புறம் விடாம ஒரு வாரம் நான் காலேஜுக்கு போயிட்டே இருந்தேன். கரெக்ட் தானே? ஹே, இப்பெல்லாம் நான் குட் மார்னிங் போட்டா யாருமே திருப்பி போறது இல்லடா. ஏண்டா எப்படா போடுவேன்? நான் தான் இப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சே. இல்ல ஹே, இவன் நம்மளோட காலேஜ்ல படிச்சவன்ல. ஆசமா போச்சு. சுரேஷ், சுரேஷ். ஹே, என்ன தெரியுதா? தெரியும். நம்பர் 2 என்னைக்காவது நீ காதலியுடைய தாயார சந்திச்சேன்னா நீங்க பொண்ணுடைய அக்கா தானே அப்படி கேட்கணும். இதுல மயங்காத மாமியாரே கிடையாது தெரியுமா? நம்பர் 3 காதலிக்கு தம்பின்னு ஒருத்தர் இருந்தா நம்ம தரையெடுத்து கண்டிப்பா இருப்பான். முதல்ல அந்த பயல காக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் பந்து ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அதே பந்தால அவன் நம்ம மண்டை உடைச்சா கூட அப்படி சொல்லக்கூடாது. ஆஹா, வண்டர்ஃபுல், அப்படி சொல்லிடணும். நம்பர் 4, எந்த காரணத்தை கொண்டும் நீ காதலியுடைய ஜடைய பிடிக்கவே கூடாது. ஏண்டா? சௌரி கையோட வந்துடும், உடனே காதல் கட்டாயம். நம்பர் 5, என்னடா? ஒரு நிமிஷம், ஐயோ, எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் பாட்டுக்கு பைத்திய காத்தனமா இங்க பேசிட்டு இருக்கேன். சீ, நான் வரேன்டா. தொலை. ஏய், இது உந்துரா, இது எந்த நினைக்கிறதெல்லாம் நேருக்கு நேர சொல்ல முடியாது, அதனால எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இங்கேயே படிச்சு பாரு, நான் அந்த ரூம்ல இருக்கேன். உனக்கு சம்மதம்னா கூச்சத்துல நீயே இந்த இடத்த விட்டு போயிடுவேன், இல்லைன்னா தயவுசெய்து லெட்டரை திருப்பி கொடுத்துட்டு போயிடு.
போட்டு செந்தமிழில் பாட்டெடுத்து தண்ணி என்னை வந்தாயோ தங்கரதம் ஏறி வந்து மங்கை முகம் பார்த்தவரே தங்கரதம் ஏறி வந்து மங்கை முகம் பார்த்தவரே பொங்கி வரும் ஆசையிலே பங்கு பெறக்கூடாதோ தென் பாங்கு ராகம் தொட்டு செந்தமிழில் பாட்டெடுத்து கண்ணி என்னை அனிச்சாரெடுத்து அந்தி வெயில் சூடேற்றி இன்பம் என்று நீ கொடுத்தால் என் மயக்கம் தீராதோ உள்ளம் என்ற ஊஞ்சலிலே பள்ளி கொண்டாருயிரே உள்ளம் என்ற ஊஞ்சலிலே பள்ளி கொண்டாருயிரே மெல்ல மெல்ல நான் தொடவாம் பள்ளி மலத்தேன் தரவாம் வெண்பளிங்கு மேடை கட்டி பண்டு ரெண்டை ஆட விட்டு கண்கள் என்று சொல்லலாகுமோ அன்பே சன்னதியில் வரலாகுமோ வக்கீல் சார் அந்த இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்ஸ் கூட நடத்துற கேஸ்ல நாம எப்படி ஜெயிக்கணும் இல்லைன்னா நம்ம கையை விட்டு 3 லட்சம் ரூபாய் போயிடும் இந்த கோர்ட்ல ஜெயிக்கலன்னா மேல் கோர்ட் இருக்குன்னு சுலபமா சொல்லிடலாம் ஆனா அதுல லாபம் இல்லை அப்படின்னா வேற வழியே இல்லையா நம்ம கம்பெனில இருந்து அவங்களுக்கு எழுதிய அந்த 2 கடிதங்களும் அவங்க கையில இருக்கிற வரையில நம்ம கேஸ் தோல்விதான் வீணா இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துறதுல பிரயோஜனம் இல்லை நான் வரேன் அந்த 2 கடிதங்களும் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்விதானா விஜய் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபைல் எனக்கு தெரியாது
அந்த விஜய் கம்பெனி கேஸ் ஃபைல் முக்கியமானது. பார்க்கலையா? சுரேஷ் என்னப்பா நல்லா தேடி பாத்தியா? மேஜ மேலதான் பாஸ்ட் இருந்தா எப்படி போச்சுன்னு தெரியலையே. அந்த ஃபைலை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்னைக்கே சொன்னா இல்லையா? என்ன செய்யறது? எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலப்பா. சார், நான் ஃபைலை மேஜை மேல வச்சுட்டு போன போது டைபிஸ்ட் மாலா அங்கதான் இருந்தாங்க. நான் திரும்பி வந்து பார்த்த போது அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் சார் ஃபைல் காணாம போயிருக்கு. சோ மாலாவுக்கு தெரியாம அந்த ஃபைல யாரும் எடுத்துருக்க முடியாதுன்னு நீ சொல்றியா? நான் அப்படி சொல்லல சார். ஆனா அந்த நேரத்துல அவங்க அந்த இடத்துல இருந்தது என்னவோ உண்மை சார். நான் அந்த நேரத்துல அங்க இல்ல சார். அப்படின்னா அந்த அறையை விட்டு ஒரு போன உடனே நான் நோட்ஸ் டிக்டேஷன் எடுத்து இன்ஜினியர் ரவி ரூமுக்கு போயிட்டேன். நீங்க ரவியை கூப்பிட்டு கேளுங்க சார், உண்மை என்னன்னு தெரியும். பாய் ரவி வர சொல்லு. ரவியின் சாட்சியத்துக்கு உட்பட நீங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்க இல்லையா? உண்மையை சொல்ல ரவி எப்போதுமே தயங்கினதில்ல. எஸ் சார். மிஸ்டர் ரவி, ஃபைல் காணாம போன அந்த குறிப்பிட்ட நேரத்துல மாலா அங்கேயே இருந்ததா சுரேஷ் சொல்றார். ஆனா உங்க அறையில நோட்ஸ் டிக்டேஷன் எடுத்துக்கிட்டு தான் மாலா சொல்றார். உங்களுடைய சாட்சியத்தை வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த நேரத்துல மாலா உங்க கூட இருந்தது உண்மைதானா சொல்லுங்க மிஸ்டர் ரவி. ஆமா சார், மாலா அந்த நேரத்துல ஏ ரூம்ல தான் இருந்தாங்க. போகலாம். மிஸ்டர் ரவி, யூ டிஸ்மிஸ் ஹிம். சார், கவனக்குறைவா இருந்ததுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுங்க. ஆனா வேலையை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. சுரேஷ்னால இந்த கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்தை மனசுல வச்சுட்டு தான் நம்ம தண்டனை கொடுத்தேன். அதை நிறைவேற்றுங்க. தட்ஸ் ஆல். வேலையை விட்டு நீக்கிற உத்தரவு நீயே கையெழுத்து போட்டு அனுப்ப போறியா? பணமும் பதவியும் மனமில்லாத செயற்கை மலர்கள். அதை நம்பி நட்புங்கிற மனமுள்ள ரோஜா வைக்க சக்கி எரிஞ்சிடாதேஷ். நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன். என்னோட நிலைமை உன்னால உணர முடியும். என்ன மன்னிச்சு சுரேஷ். இன்ஜினியர் சார் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னார். சார், எங்க சார் போறீங்க? இன்ஜினியரை பார்க்கிறேன் சார். இப்ப பார்க்க முடியாது சார். வாட்? நான் அவரை பார்க்க முடியாது சார். மன்னிக்கணும், அவர் அறைக்கு யார் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் சார். நான் இந்த ஆபீஸ் விட்ட போறேன்ப்பா. போறதுக்கு முன்ன அவரை ஒரு தடவை பாக்குறேன் சார். கொஞ்சம் இருங்க, ஒரு வார்த்தை கேட்டு வந்து. சார், சுரேஷ் ஐயா உங்களை பார்க்கணும்னு சொல்ற. எந்த முகத்தோட நான் அவனை பாக்குறது? இப்ப நான் அவனை பார்க்க பிரியப்படல. சாவி எல்லாம் கோதண்டத்துக்கிட்ட கொடுத்துற சொல்லு சார். உங்களை பார்க்க பிரியப்படலேன்னு சொல்லிட்டேன். பிரியப்படலையா?
நீ இல்லாம ஆபீஸ் களையிழந்து போச்சப்பா. வேலையே ஒண்ணும் ஓடல. உன்னை பாத்துட்டு போலாம்னு எல்லாருமே வந்தோம். உயிர்த்தோழன் உயிர்த்தோழன் உரிமையோட சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ரவிய சந்தர்ப்பம் பார்த்து கைவிட்டான் மச்சான். அதிரிட்டம்பா, பைல யார் எடுத்துருப்பா நினைக்கிறேன். நீ இதுல என்ன சந்தேகம்? மாலாடா பைல திருடிட்டு போய் எதிரிட்டு கொடுத்து பணத்தை வாங்கிட்டா. ஆமா, இந்த ரவியும் சேர்ந்து எப்படி பொய் சாட்சி சொன்னாரு? காதலியாச்சே, உண்மை தெரிஞ்சாலும் அது எப்படி காட்டி கொடுப்பா? அதான் பொய் சாட்சி சொல்லிட்டான். இந்த பக்கம் யாரு? ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டு தானே. நட்பா காதலான்னு வரும்போது நட்பா காத்துல பறக்க விட்டான். அந்த நேரத்துல மாலா தன் ரூம்ல தான் இருந்தான்னு சொன்னானே, நான் ஞாபகம் சக்தி பாத்தியா? அதை விட கொடுமை, உன்னை பார்க்க கூட நான் பிரிய பிள்ளைன்னு சொன்னானே, அதை நினைச்சாதான் போய் நெஞ்ச விரிச்சிருப்ப. சுரேஷ், இனிமேலையாவது எவனையும் நம்பாத. நண்பன் சொல்லி உயிர விடாத. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காத. நம்பி மோசம் போகாத. போதும், நிறுத்துங்க. மாலா, என் வேலையை ராஜினாமா செய்யறதா முடிவு செய்தது. ஏன் இப்படி சொல்றீங்க? என் நண்பனோட வேலை நீக்க உத்தரவிலேயே கையெழுத்து போட்டனே, அதுக்கு பரிகாரம் தேட வேணாமா? நடந்ததுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பாளியா? உனக்கு தெரியாதுமா, நான் பெரிய தவறு செய்தது. என் உயிர் நண்பனையே கைவிட்டுட்டு அவனுக்கு பெரிய துரோகம் செய்தது. நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்ல. இதே நிலையில சுரேஷுக்கு பதிலா வேற யாராவது இருந்தாலும் வேலை விட்டு தானே நீக்கிருப்பீங்க? சொல்லுங்க, சுரேஷுக்கும் உங்களுக்கு உள்ள நட்பை கொஞ்சம் மறந்து எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ நான் செய்தது தவறு இல்லைன்னு சொல்றியா? சுரேஷ் வேலை நீக்க உத்தரவுல நீங்க கையெழுத்து போட்டது தவறே இல்லை. வா சுரேஷ், வா. என்னுடைய சந்தேகத்தை நீயே ஊர்ஜிதப்படுத்த. சுரேஷ், ஆபீஸ்ல உனக்கு இருக்கும் அதிகாரத்தின் ஆணவத்தினாலே என்னை பார்க்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆபீஸ்ல உன்னை பார்க்க வேண்டான்னு சொன்னது நீ தவறா எடுத்துக்கிட்டியா? ஒரு நண்பனை ஏமாற்றுவதை காட்டிலும் அவனால் ஏமாற்றப்படுவது எவ்வளவோ மேல். அப்படி ஏமாற்றப்பட்ட பெருமையை தாண்டாரி எனக்கு கொடுத்திருக்க. சுரேஷ், நீ என்ன சொல்ற? எதிரையும் வேகமும் அவசரமும் உனக்கு உண்டு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு பெண்ணின் மேல் இருக்கும் காதல் வேகத்தினால என்ன கைவிட்டது? காதலுக்காக உன்ன கைவிட்டனா? சுரேஷ், தேவைப்படும் போது நண்பனை தேர்ந்தெடுத்து, தேவையில்லாத போது தூக்கி எறிஞ்சிட்ட. அப்படியெல்லாம் பேசாதே. என் வாழ்க்கையிலேயே விலமதிக்க முடியாத விஷயம் நம் நட்பை தவிர வேற எதுவுமே இல்லடா. நட்பு என்கிற புனிதமான வார்த்தையை சொல்ல உனக்கு அருகதே இல்லை. அந்த கம்பெனிக்காரங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு பைல திருடி கொடுத்ததை இவதான். இருந்தும் நீ காட்டி கொடுக்க விரும்பல. என்ன என்ன அபாண்டம்? இந்த தப்பான எண்ணம் உன் மனசுல எப்படி வந்தது? இந்த காகிதத்தை எல்லாம் சேர்த்து வச்சு பாரு. உனக்கு நான் துரோகம் செய்ய நினைச்சிருந்தா இந்த ராஜினாமா கடிதத்தை எழுதியிருப்பானா? பாருடா, நல்லா பாரு. குற்றம் உள்ள நெஞ்சு காரணமா தான் நீ உன் வேலையை ராஜினாமா செய்ய நினைச்சிருக்க. நேர்மையா நடந்திருந்தா உன் கடமையை செய்ததுக்காக நீ ஏண்டா வருத்தப்படணும்? இப்படி கேட்டா நான் எப்படிடா பதில் சொல்ல முடியும்? எழுதின ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போட்டியில. இதுக்கு என்னடா சொல்றேன்? நான் கிழிக்கலடா. நீ கிழிக்கலையா? ஓஹோ, இதுக்கும் காரணம் இந்த மகாராணி தானா? எந்த அளவு நீ இவளுக்கு அடிமையா இருக்கிறேன்னு இதுல இருந்து எனக்கு நல்லா தெரியுதுடா. சுரேஷ், அனாவசியமா மாலாவதுல சம்பந்தப்படுத்தானே. நடந்தது எல்லாத்துக்குமே இவதான் காரணம். நிறுத்துங்க. இதுவரை இணை பிரியாம இருந்த எங்களை பிரிச்ச சதிகாரி நீதான். சுரேஷ், ஆத்திரத்துல அறிவிழந்து பேசாதே. நீ செய்த திருட்ட மறைக்க இவனை மயக்கிட்ட. சுரேஷ், நீ பேசுறது நல்லா இல்ல. இது போல இன்னும் எத்தனை பேரை மயக்கி இருக்க? ஒரு பெண்ணுகிட்ட நடக்க வேண்டிய முறையா இது? ஊர் பேரு தெரியாத சுரேஷ். ஏண்டா நிறுத்திட்ட? இது எனக்கு போதாதடா, எனக்கு போதாது. நீ அடிக்கும் ஒவ்வொரு அடியும் எனக்கு ஒரு பாடம்டா. அடிடா அடி. ஐயோ சுரேஷ், சாவுக்கு பிறகும் நீடிக்கும் உறவுதான் நட்புன்னு நான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தவறுங்கிறத காலம் கடந்து உடனே சுரேஷ். அம்மா, இந்த காலத்துல பெண்கள் அம்மா மாதிரி இருக்காங்க. அப்ப குழந்தைங்க தானே பெண்கள். வேண்டியதுதான், எனக்கு வேண்டியதுதான். விசாரிக்காம போயிருந்திருக்கலாம். I like you, sir.
என்ன பிடிச்சிருக்கா? ஏன் சுரேஷ் வீட்டுக்கு வர்றவங்க விரட்டினவங்கிறதுக்காக அந்த குழந்தை வச்சிருக்கியா? என்னடா அஞ்சு நிமிஷமா அதுகிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு யாரும் அந்த குழந்தை மாடி குழந்தை. அச்சோ, ஓஹோ, மாடி விட்டு குழந்தையா? சரி சரி, விஷயம் தெரியுமா உனக்கு? என்னடா என்ன பேச வந்த? என்ன பேசிட்டு இருக்கிற? என்னுடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இதுக்கு காரணமே தவிர நீ எப்படி பொறுப்பாளி ஆக முடியும்? உங்களுடைய உண்மையான நட்புக்கு இப்படி ஒரு களங்கத்தை சுமத்திட்டாரே. மாலா, நட்பின் பெருமை நட்பு முறிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும். சுரேஷ் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை உணராம போக மாட்டான். ஆமா, நீங்க பம்பாய் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டீங்களாமே, அது உண்மையா? ஆமா மாலா, மறுபடியும் ராஜினாமா கடிதத்தை எழுதிக்கிட்டு மேனேஜிங் டைரக்டர் கிட்ட போனேன். அவரும் என்னை தடுத்துட்டார். இந்த ஆபீஸ்ல இருக்க பிரியம் இல்லைன்னா பம்பாய் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்றதா சொன்னார். நானும் ஒத்துக்கிட்டேன். அப்போ என்ன தனியா விட்டுட்டா போ போறீங்க? அப்பா அம்மா கிட்ட சொல்லி இப்பவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். நீ இந்த வேலையை விட்டுட்டு என் கூட பாம்பே வந்துடலாம். என்ன ஏண்டா, உன் இஷ்டத்தை நீ கல்யாணம் செய்துக்கிறதுக்கு நாங்க சம்மதம் தரணுமா? போயும் போயும் ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு ஏழை பண்ணியா கல்யாணம் செய்துக்கிறது? அம்மா, பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுமா, பேர் கூட மாலான்னு. நல்லா இருக்கா? பேரே இவ்வளவு ஸ்டைலா இருந்தா நேர்ல பாக்கிறதுக்கு அந்த பொண்ணு எப்படி இருப்பாளோ? அம்மா, உனக்கு பேர் பிடிக்கலன்னா சொல்லு. ஆரிய மாலான்னு பிராண பேரா மாத்தி வச்சிருந்தேன். என் பேரை கூட காத்தவராயன்னு மாத்தி வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த பாரு, உனக்காக ஜட்ஜி கலெக்டர்னு பெரிய பெரிய கோடிசன் பெண்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அம்மா, 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 ஒண்ணும் நடக்காது. சுமாரு, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன அண்ணா முகத்துல அசட்டுக்களை தாண்ட மாட்டேங்கிறாங்க. அப்பா, ஒரு ஒரு சின்ன விஷயம். என்னம்மா? சந்திரனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுக்கு உங்க உதவி தேவை. உங்க அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இப்ப என்கிட்ட வந்திருக்கீங்க. அதாவது உங்களுக்கு முதலிய விஷயம் பூரா தெரியுமா? இந்த பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எது சரின்றீங்களாதான். ஆனா உங்க அம்மா சம்மதத்தை எங்கிட்ட இருந்து எப்படி வாங்குறது? வாங்க முடியுமே. நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காதது மாதிரி கொஞ்ச நேரம் நடிச்சீங்கன்னா அம்மா சம்மதத்தை ஈஸியா வாங்கிடலாம். உங்க அம்மாவை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருக்க நீ. அப்புறம் தலை கீழ நின்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அம்மா முன்னால நீங்க பேசலாம். அண்ணா, நீ அப்பாவை கெஞ்சுற மாதிரி கெஞ்சிடும். என்ன கெஞ்ச தெரியுமா அவனுக்கு? இப்பதானமா அவன் கல்யாணமே பண்ணிக்க போறான். இனிமே தான் அதெல்லாம் பழகணும். டேய், என்னடா மனசுல நினைச்சுட்டு இருக்க? நீ தலைகீழ நின்னாலும் சரி, அதெல்லாம் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். பாப்போண்டா,
நிச்சயமா சொல்றேன், முடிவா சொல்றேன், முற்றிட்டு போட்டு சொல்றேன். நீ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் சம்மதிக்க முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா அப்பா பேசுறதே என்ன சொல்றாரு அவர்? கொஞ்சம் கூட ஈவி இருக்கலாம் பேசுறாரு. கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், பெத்த பிள்ளைகிட்ட எப்படி பேசாரு பாரு. பின்ன கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இனியும் சும்மா இருப்பேனா? அவர் கிடக்குறாரு, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வீட்டுல யார் எதை சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற தகராறை வச்சுக்கிட்டு நீங்க காரியத்தை சாதிக்க பாக்குறீங்களா? அம்மா நான் ஒண்ணு இல்லமா, எல்லாம் இந்த சித்ரா பேச்ச கேட்டு தான் அப்படி. நான் உங்களுக்கு ஒத்தாஸ் பேச வந்தா என்னைய பழி சொல்றியா? உன் பிளான் தான் பேசி காசுட்டு பேசாம இரு. அம்மா அது ரொம்ப நல்ல பொண்ணுமா, பண லாட்டு நல்ல போனா. பண லாட்டு என்ன நமக்கு தான் இருக்கே. அம்மா சரி சொல்லுமா, சொல்லுமா சரி, அம்மா சொல்லுமா சொல்லுமா சரின்னு சொல்ல. அடடட சொல்லுமா, சும்மாருங்க சும்மாருங்க. ஏங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, பசங்க பேசுறது கேட்கல. நான் என்ன செய்யணும்? போய் அந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வாங்க. அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றுச்சு. சார் உங்க வைஃபையும் கூட கூட்டி வாங்கன்னு அவ்வளவுதான் அடிக்க வந்துட்டான். டேய் அது அவன் சிஸ்டரா இருந்திருக்கும்டா. இல்ல வைஃப் தான், வைஃப்கள்னு ஏன் போடலன்னு கேக்குறான். ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் வீட்டுக்குள்ள ஒருத்தி இருந்திருக்கா? டேய் இந்த பி சனி இல்ல யாருடா? பத்மா சனி. அடாடா நம்ம கூட படிச்சது அதே பழைய சனி தான். ஓஹோ குண்டு மாமியா? ஆமாடா, பத்திரிக்கை வச்ச உடனே பிரிபுரிபுன்னு சண்டைக்கு வந்துருச்சுரா. மிஸ்ஸஸ்ன்னு பேருக்கு முன்னால போட்டேன். இவ்வளவு வருஷம் ஆச்சா, கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கணுங்கிற உத்தேசத்துல. அது இன்னும் அப்படிதான் இருக்கு, அதுக்கு நானா பொறுப்பு. சரிடா சரி, சரிக்கா என்னடா பண்றது? சரிடா நான் வரேன்டா. ஐயனே ஹே கடா, உன கூட இருக்கடா, இந்த வெச்சிடா. என்னடா யார் கூட கல்யாணம்? விடிய விடிய கலைய கட்டிட்டு சீரைக்கு ராம புருஷனானு காட்றா. உன் ஃப்ரெண்ட் ரவிக்கு கல்யாணம். இவர் நீ கல்யாணத்துக்கு வரையோ இல்லையோ, டின்னருக்கு வந்து 8 o'clock எழுதிருக்கதுல. சுரேஷ் கொடுத்தாச்சு, திரும்ப நாளைக்கு கொடுத்துறேன். ரவிக்கு மாலா எனக்கே அடைப்பான்றானா? துரோகங்கிற அஸ்திவாரத்தை கொண்டு நட்புக்கே ஒரு கல்லறையை கட்டினார் ரவி. அந்த கல்லறை மேல நடக்க போகும் கல்யாணம் தான் இது. Thank you.
எதிர்பார்ப்பேன் எதிர்பார்ப்பேன் உன்னை ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்கள் இளம் தென்கள் உங்கள் பேர் வந்து விளங்க சீர் கொண்டு வருமாம் திங்கள் குழி திங்கள் ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்கள் இளம் தென்கள் புதுசா கல்யாணம் ஆன உனக்கு என்னுடைய அன்பை எனக்கு கல்யாணம் ஆகி பல வருஷங்களுக்கு பிறகு கிடைச்ச சொந்த அனுபவம் மனைவி என்ன பேசினாலும் சொன்னாலும் கேட்டாலும் மௌனமாக இருந்துவிடு அதுதான் இல்லற வாழ்க்கையின் வெற்றிக்கே அடிப்படை ஏமா கரெக்டா ஆமா ஆமா உங்க அப்பாக்கு வேற வேலை என்ன என்னை பத்தி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார் அது இருக்கட்டும் என்னங்க நம்ம எல்லாரும் மெட்ராஸ் வரப்போற சந்தோஷ செய்திய ரவி கிட்ட சொன்னீங்களா பாம்பே ஆபீஸ்க்கு மாத்தி உத்தரவு போட்டிருக்காங்களேன்னு பாம்பேயா என்னடா இது நான் எத்தனை கஷ்டப்பட்டு மெட்ராஸ் வரது உங்க அப்பா கிட்ட சம்மதத்தை வாங்கியிருக்கேன் இந்த நேரம் பார்த்து நீ பம்பாய்க்கு போறீங்கறியே நமக்கு மெட்ராஸ் போகணும்னு ஆசை அதனால இத்தனை நாள் அண்ணாவை காரணம் காட்டிக்கிட்டு இருந்தோம் இப்ப என்ன செய்யறது அதனால என்ன நம்ம முடிவை மாத்திக்க முடியுமா என்ன நம்ம மெட்ராஸ்க்கே போயிடும் அப்பா கரெக்ட் அப்பா நான் வந்து மெட்ராஸ்க்கு போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு உத்தியோகம் பார்க்கலாம்னு இருக்கேன்ப்பா உத்தியோகமா நீ சம்பாதிச்சு என்னமாகணும் அதுக்கு இல்லப்பா வீட்டுல சும்மா உட்காந்தா போர் அடிக்குது அதுக்கு பதிலாக டைப் அடிக்கலாமே ஏதாவது ஒரு ஆபீஸ்ல சரி உன் இஷ்டம் முன்னேற்றம் என்ன வேகம் 130 அப்படியா சுருக்கெழுத்து வருமா இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெழுத்து மாதிரி தானே எது எப்படி இருந்தா தலையெழுத்து நல்லா இருந்தா அதுவே போறோம் ஏ மிஸ்டர் உங்களுக்கு என்ன அதை பத்தி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் சம்பளம் 50,000 ரூபாய் தான் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான் பரவாயில்ல அது போதும் எனக்கு உங்க வேலையை பாத்துங்க நீ போய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு முட்டாளன்னு பளிச்சும் தெரியுது தெரியுது இல்ல உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன் இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன் நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க பரவாயில்லையா முக்கியமான சமாதானம் சொல்ல மறந்துட்டேன் நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான் 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படின்னு கேட்பான் எங்க உங்களுக்கு 1 hour போதுமா 1 year தேவையில்லை அதை பத்தி நான் ஒண்ணும் கவலைப்பட போறது இல்லை அவன் கவலைப்படுவாங்க ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல ஒண்ணு இல்ல பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திர கூடாது உடனே லவ்னு சொல்லி விடுவான் இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க இது லவ்வா ஹே சுரேஷ் எப்படா வந்த என்ன ஆபீஸ் போல என்னடா உளர்ற அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான் பெரிய கருணை வள்ளல் அக்பர் புத்தர்
என்ன விட்டு கொடுக்குறியா? ஏடா என்ன பஸ்ஸ என்ன இடமா கொடுக்குற? பழைப்புடா பழைப்பு. அப்புறம் மூவாக்கா நீ லாட்டு அடிக்கணும். பத்தாதா இருக்கிறது? இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற? இது அந்த பொண்ணுக்கு தெரியணும். இவ்வளவு இறக்கணும்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும். என்னது உனக்கு தெரியுமா? மேனேஜர் கூப்பிடாரு. இவ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். சரிடா சுரேஷ், நான் வரேன்டா. இப்பயே வரையா இல்ல இருந்து வரியா? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? இல்லடா, எப்பவோ யாரோ பாவ சுரேஷ்னு சொன்னதா ஞாபகம் வேண்டாம், அதனாலதான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆலியா? ஐயோ, நான் ஆபீஸுக்கு போக வரட்டா? டேய், இப்படி போடா. கரெக்டா? கரெக்டா. ஆமாப்பா. ஐயோ, நீங்க வாங்க சார். உங்க பேரு? சுரேஷ். உங்க குவாலிஃபிகேஷன்? நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன், பாதியில படிப்பு நிறுத்த முடியாது போச்சு. ஆனா நான் டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேட் பாஸ் பண்ணிருக்கிறேன். மை சர்டிபிகேட். இதுதான் எங்களுக்கு வேணும். இப்ப பாருங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு போகுது, எஸ்எஸ்எல்சி கூட பாஸ் பண்ணலையா, ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எதுவுமே தெரியாதா? இவங்கெல்லாம் என் டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. சோ ரைட், நீங்க நாளைக்கே வந்து வேலையில சேரும். நீ மட்டும் வரலன்னா கார்ல அடிபட்டு தூக்கிக்கிட்டு தனியா ரோட்ல நடந்து வரீங்களே, துணைக்கு யாரையாவது அழைச்சிட்டு வரக்கூடாதா? என்னமா செய்யறது? யார் இருக்காங்க? என் மகன் தான் இருக்கான், மருமக இருந்தா அழைச்சிட்டு வந்திருப்பேன். அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் பணக்கார சம்பந்தம் வேணும்னு விரும்புவாங்க, ஆனா நான் ஒரு ஏழை பொண்ணா தேடிட்டு இருக்கேன். ஏமா அப்படி? என் மகன் அப்படித்தான் விரும்புறான். அம்மா, ஒரு நல்ல சமாச்சாரம் வந்து. இவன் தான்மா என் மகன், பேர் சுரேஷ். ஏப்பா அப்படி பாக்குறேன்? இந்த பொண்ணு பேர் சித்ரா, வழியில சந்திச்சேன், தங்கமான பொண்ணு. வணக்கம். வணக்கம். அம்மா நான் போயிட்டு வரேன். இருங்க, நல்ல நேரத்துல வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போங்க. ஆமாம்மா. அம்மா, நான் வேலைக்கு போன இடத்துல கடுமையான போட்டி, ஆனா கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். அப்படியா? சந்தோஷம். பாவம், இந்த பொண்ணு வேலைக்கு போன இடத்துல இவளுக்கு போட்டியா ஒருத்த வந்துட்டானா? அது மட்டும் இல்லம்மா, அந்த இடத்தை விட்டு என்ன துரத்துறதுக்கு அவரும் அவருடைய சேதரும் சேர்ந்து தலகையா நின்னு பார்த்தாங்க. அவருடைய சுருட்ட தலையும் அரும்பு மீசையும் ஸ்டைல் சைக்கிள். உதவாக்குற பசங்களுக்கு அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேலை தேடி போற பெண்களை வம்பு கெடுக்கிறதா வேலையா போச்சு சில காலி பசங்களுக்கு. திட்டாதீங்கம்மா. இவளுக்கு வேலை கிடைக்காதுக்கு அந்த பசங்க தானே காரணம். திட்டாதீங்கம்மா. எவனையா திட்டினா உனக்கு என்ன கோவம் வருது? எவனோ இல்லம்மா, நான் தான். நீயா? நானே தான். எனக்கு தகுதி இருக்கு, வேலை கிடைச்சது. ஏமா, வேலைக்கு தந்த குவாலிபிகேஷன் வேண்டாமா? இவளுக்கு என்னடா குறைச்சல்? என்னமா நீங்க, எஸ்எஸ்எல்சி கூட சரியா படிக்காதவங்களுக்கு எனக்கு கிடைச்ச வேலை எப்படி கிடைக்கும்? ஏன், இவளும் தான் காலேஜ்ல படிச்சிருக்கா, ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் கூட தெரியுமா? அப்படியா? அப்போ உங்களுடைய நிஜமான குவாலிபிகேஷன் என்ன? அதான் அம்மா சொல்லிட்டாங்களே. அம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். பஸ்ஸுக்கு சரதா, இது என்ன பஸ் ஸ்டாப்பா?
டெலிபோன் பூத் எங்க உங்களுக்கு அந்த இவர் நம்பர் தெரியுமா? எவர் நம்பர்? அதானே அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சீச்சி, யாரை பார்த்து சீச்சிங்கற? நான் என்ன பார்த்து சீச்சின்னு? சரி சரி, பேசேச்சா இல்லையா? நான் பேசணும். வற்புறுத்தாதீங்க, நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற பழக்கம். இந்த பா, நான் உங்க கூட பேசல, டெலிபோன் பேசணும். இப்படித்தானே பேசுங்க. நான் கமிங். ஒரு ஆம்பளை தனியா நிக்க முடியல, எப்படியா மோதிட்டு போறது? நோ மேனர். எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ பாவம். ஆமா பாவம். உங்க பேரு? மஞ்சு. உங்க பேரு? அதே மாதிரிதான் இருக்கும் என் பேரும். ஐயோ மஞ்சு. உங்களை பார்த்தவன நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான் உங்களை வீட்லயே வந்து பாக்குறேன். விலாசம் இருக்கா? கண்டிப்பா. என்ன பாருங்க, நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வரும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அவசியம் அதுக்கு சம்மதிக்கணும். நானும் ஒண்ணு சொல்லுவேன், நீங்களும் சம்மதிக்கணும். ஐயோ, யாரோ சைக்கிளை மறந்துட்டு போயிட்டாங்க. அது ஏன் சைக்கிள்? உங்க சைக்கிளா? மறந்துடாம எடுத்துட்டு போங்க. ஹலோ, உங்களை நான் எப்படியாவது மறுபடியும் மீட் பண்ண நினைச்சேன். நல்லவேளை இப்பவே பார்த்துட்டேன். ப்ளீஸ், இப்போது உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க ஏன் உங்க குவாலிஃபிகேஷனை குறைச்சு சொன்னீங்க? அதுவா, அந்த வேலை உங்களுக்கே கிடைக்கணும் தான் அப்படி சொன்னேன். தேங்க்யூ சித்ரா, தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு உங்களை நீங்க உயர்த்திக்கிட்டீங்க. புகழ்ந்து பேசும்படி அப்படி நான் என்ன செய்துட்டேன்? தன்னை விளம்பரப்படுத்திக்காம பிறருக்கு உதவி செய்யறதை விட உயர்ந்தது வேற என்ன இருக்க முடியும்? ஏழைக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஏழைக்கு தான் தோணும். நீங்களும் ஒரு ஏழை தான் இல்லையா? என் மகன் ஒரு ஏழை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். என்னங்க? ஆமா, முன்பின் தெரியாத நீங்க எனக்காக வேலையை விட்டு கொடுத்தீங்க. ஆனா உயிருக்கு உயிரான நண்பனா இருந்த ஒருத்தர் என்னை வேலையை விட்டே நீக்கிட்டான். யாருக்கு? ரவின்னு பேர். கேவலம் ஒரு பெண்ணின் காதலுக்காக என்னை கைவிட்டுட்டான். துரோகி. அதனால என் வாழ்க்கையே பாலைவனமாயிட்டது. அது எதுவா இருந்தால் அதையே நினைச்சு நீங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழக்க கூடாது. இல்ல சித்ரா, நான் எவ்வளவோ மறக்க முயற்சி செய்தோம், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. நண்பர்களுக்குள்ள விரோதம் ஏற்படுறத சகஜம், அதை பாராட்ட கூடாது. பிரிஞ்சவங்க ஒண்ணு சேரதுதான் இயற்கை. ஆனா அவன் செய்த துரோகம் மன்னிக்க முடியாதது சித்ரா. எதுவா இருந்தாலும் மன்னிச்சு மறக்கிறதான் பெருந்தன்மை. ஏன் சித்ரா, எனக்காக நீங்க வேலையை விட்டு கொடுத்துட்டீங்க, இனிமே நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு வேலை வேணுங்கிற அவசியமே இல்லை. என்னது வேலை அவசியம் இல்லையா? இல்ல இல்ல, என் வீட்லயே சின்ன டைலரிங் ஷாப் வச்சிருக்கேன், அதுல வர வருமானமே எனக்கு போதும். அப்போ உங்களை வீட்லயே வந்து பாக்கலாம். வீட்லயா? ஆமா. வீடு எங்க இருக்குது? வீடு வந்து இதோ இப்படி நேரா போனா ஒரு ஏட்டு வீடு தள்ளி அங்க ஒரு சின்ன டைலரிங் ஷாப் இருக்கு, அதுதான் என் வீடு. தட்ஸ் ஆல் ரைட். ஐயா கிட்ட தானே அடையாளம் கண்டுபிடிச்சேன். அப்போ நான் அப்புறமா வரேன். வரீங்களா? எஸ், வாங்க. பாம்பேல இருக்கிற எங்க அண்ணாவுக்கு.
பிறந்தது சிவந்தது தான், கற்பனை பிறந்தது பிறந்தது தான், கண்ணம் சிவந்தது சிவந்தது தான், கற்பனை பிறந்தது பிறந்தது தான், எண்ணம் பறந்தது பறந்தது தான், என்னை மறந்தது மறந்தது தான். அதே வீடுதான். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கரெக்டா அட்ரஸ் கொடுத்துருப்பாளா? எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்கணும். இன்சூர் பண்ண வைக்கணும். பாருங்க, நான் பீச்சு புறப்படுவேன், ஆனா பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிடுவேன். பொரசுவாக்கம் போக மாட்டேன். என்ன தருது பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிட்டு பீச்சுக்கு டிக்கெட் கொடுறானா கண்டக்டர் கொடுப்பாரா? இறங்க கீழே இறக்கி விட்டுவாரு. இறங்கினதா இறங்கணுமே, பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன். ஞாபகம் மாதிரி வீட்டுக்கு திரும்பி விழாகும் இல்லையே, மண்ணடியில போய் நிற்பேன். போச்சு, ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. ஒரு பை ஒண்ணு கொண்டேன் கையிலே வச்சிருக்கீங்களே. இத பாருங்க, நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல, நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து
எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் யமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா? கொண்டாடிதான் இருக்கிறாள், அப்புறம் யமனுக்கு வேற தனியா ஒரு தரம் பதில் சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு பெண்டாட்டியே குழந்தை குட்டிகளுடைய கதி. இன்னொரு தரம் சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அப்போ உங்க குடும்பத்துடைய கதி. அதோ கதிதான். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு. ஷூர் ஷூர், கண்டிப்பா. பாத்தீங்களா, இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு. ஆமா, எஸ், நிறைய நன்மை இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம்? ஒரு 5000 பண்ணலாம். அவ்வளவு போதும். பரவாயில்ல, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16.48 ரூபாய் 16? ஆமா, 48. எனக்கு தெரியுமே, நான் காசு கொண்டு வரல. பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கா? எனக்கு ஞாபகம் இருக்காது. இதுக்கு நான் டைரியில் எழுதிக்கிறேன். ஆமா ஆமா, நோட் பண்ணிக்கங்க. இது 4 நம்பர் வீடு தானே? ஆமா. விளையாடுறீங்களா? நான் உங்களை இன்சூர் பண்ண வந்திருக்கேன், எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களா? அப்படியா, நீங்களும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானா? தமாஷா இல்ல? தமாஷா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் மறதி? அது ஞாபகம் தான். நான் ஏங்க இப்படி? அடடே, இது உங்க டைரி. நான் எதைத்தான் டைரியில எழுதுறது? டைரிக்கு பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. புரியலன்னா உங்க அப்பா கிட்ட புரிஞ்சுங்களே. வீட்டுல வேற யாரும் இல்லையே? இல்ல, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, தம்பி பள்ளிக்கூடம் போயிருக்கான். நல்ல வேலை. ஐயோ, அவர் வந்துகிட்டே இருக்க. நீ போய், உள்ள போய். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இதுதான் என் வீடு. என்ன இப்படி பாக்குறீங்க? என் வீடுதான் பாத்தீங்களா? வீட்டுக்குள்ளேயே தண்ணி இருந்துச்சா? அதான் மிஷன். உட்காருங்களேன். ஐயோ, சாரி. பரவாயில்ல. உங்க அப்பா அம்மா? அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் ஒரு வாரம் ஆகும் வரதுக்கு. தையர் கடை வச்சு படைக்கிற நீ, அன்னைக்கு எனக்காக உனக்கு கிடைக்கிற வேலையை விட்டு கொடுத்திய, அப்பவே உனக்கு எவ்வளவு நல்ல மனசு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடு சின்னதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சித்ரா. இது யார் போட்டோ? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? உன் வீட்டுல இருக்கிற போட்டோ உனக்கே தெரியாது. வந்து போட்டோ தானே? அது வந்து எங்க அம்மா அத்தை. அத்தையா? ஆம்பளை போட்டோ பார்த்து அத்தைன்னு சொல்றேன். அத்தை இல்லையா? அப்ப சித்தப்பா. ஆமா, சித்தப்பா தான். அது இருக்காரு தாத்தா, இந்த முன்னில இருக்காரு. அதான் தாத்தா. வெளிய போயிருக்கான், வீட்டுல இல்லன்னு சொன்னேன். உங்களை பார்த்தவனே நான் உளற இல்ல. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. இப்படி இது, ஓ சாரி, நீங்க இதை போட்டு உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். தேங்க் யூ. மாதமா உளறிய அதையும் கேக்குறப்போ ஒரு வழிய சமாளிச்சாச்சு. நீ ஒரு போய் ஒரு கப் காஃபி கொண்டே. காஃபியா? இந்நேரத்துல ஏது காஃபி? அடிப்பாவே, பின்பக்கமா போய் ஹோட்டல் இருந்தாவது கொண்டே. சும்மா காஃபி மாதிரி இருந்தா கூட போதும். புது ட்ரபிள் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அவர்கிட்ட ஏதாவது உடல் வச்சிட்டு போறேன். நான் போறேன், நீ போய் காஃபி கொண்டே பிளீஸ். உன் பேர் என்ன தம்பி? என் பேர் இருக்கட்டும், உங்க பேர் என்ன? உங்க அக்கா கேளு. வர தம்பி, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? ஓ, ரொம்ப நல்லா எழுதிருக்கேங்கா. எங்க அக்கா? எங்க அக்கா? பையன் எங்க? பையன் இருக்கான். இதோ. எந்த கிளாஸ் படிக்கிறான்? 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். 7ஆம் கிளாஸ். ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னால, 2 வருஷத்துக்கு முன்னால 5ஆம் கிளாஸ். அப்படித்தானடா? என்ன வேடிக்கை? தம்பி எந்த கிளாஸ் படிக்கிறான் அக்காளுக்கு தெரியல? தாகூர் படத்தை தாத்தா படங்கிற, அத்தை போட்டோங்கிற, அப்புறம் சித்தப்பாங்கிற. அத்தைக்கு மீச முளைச்சாலே சித்தப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இந்த ஒரு நொடியில் வந்துடுறேன், கிளப்புக்கு போலாம். என்ன உட்கார்?
டாலிங். மிஸ்டர், யார் நீங்க? யாரா? வழக்கமா நான் ஒருத்தர் வீட்டுக்கு புறப்பட்டு இன்னொருத்தர் வீட்டுல போய் உட்காருவேன். இன்னைக்குன்னு பார்த்து பர்ஃபெக்ட்டா வந்திருக்கேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? என்னதான் காதலினாலும் அதுக்கு இவ்வளவு பிரிக்கண்டா? சரி சரி, காதல் தான் ஆரம்பம் ஆயிடுச்சு, பிச்சர் போலாமா? மிஸ்டர், நீங்க யார நினைச்சா மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தெரு, அதே வீடு, அதே நம்பர், அதே புடவை, என்ன பார்த்தா மிஸ்டேக் பண்ண சொன்ன பத்தியா? டைரியில் அன்னைக்கு எழுதி வச்சுட்டேன். நீ டைரி எழுதுறதுல அதான் மறந்து போயிட்டு இது பாரு, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். விளையாடுறியா? கமா. ஐயோ, என்ன வம்பது! மஞ்சோ மஞ்சோ, ஓடி வாய, இங்க யாரோ ஒருத்தர் வந்து வம்பு பண்றாரு. ஹலோ, நீங்களா? எங்க வந்தீங்க? நீங்க சுலோச்சனா? இல்ல இல்ல, ரத்னா, வேதவல்லி, கிருஷ்ணமூர்த்தி. சே ராமடியாச்சே, கருப்பாயி? இல்ல, காத்தாய். அதான் கேட்டேன், எங்கயோ பார்த்த மாதிரி. ஹாய், நீங்க வெங்கட்ராம டாக்டர் இல்ல? ஆமா. எப்பமா நீங்க சயாமனுக்கு திரும்பி வந்தீங்க? நான் இப்ப வந்துகிட்டே இருக்கிறேன். என்ன இங்க கலாட்டா பண்றீங்களா? காத்தாயி, இந்த மஞ்சுவை நான் காதலிச்சேங்க, அந்த பதிலுக்கு என்ன காதல் பண்ணிச்சு, முடிஞ்சு போச்சா? இப்ப வந்து என்னையே யாருன்னு கேக்குது புள்ள. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்? என் விதியு நினைக்கிறேன். பஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. என்ன விளையாடுறீங்களா? அதே பச்சை புடவை, புடவை கலர் கூட நான் படிச்சு டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். ஏ, வேற யாருமே அந்த புடவை கட்டிருக்க கூடாதா? மிஸ்டர் பஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. இதான் என் வீடு, நான் தான் உங்களை அன்னைக்கு இன்சூர் பண்ணது, புரிஞ்சுதா? கொஞ்சம் டைம் கொடுங்க. அடையா, ஆமா, I am sorry, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பார்த்து என்னென்ன பேசுனீங்க தெரியுமா? மறந்து போச்சா? கீதா, வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லம்மா. அவர் எப்பவுமே இப்படித்தான். இப்ப மனசுல எதுவும் வச்சுக்காத. நீ கிளப்புக்கு போ, நான் பின்னாடி வரேன். நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை எப்படி தண்டர் வச்சிட்டீங்க? வேற யாராவது இருந்தா கண்ணத்துல ரெண்டு பலார்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தோம்டா, ஏன் வாங்கியிருக்கிறனே? ஐயோ, என்ன மறதி எனக்கு! நாலு நாளைக்கு முன்னால்தான் பேசிக்கிட்டு. முந்தானத்த எப்ப அது பேசணும்? நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ பேசணும் இல்லையா மஞ்சு? சரி சரி, கையை விடுங்க. ஏன், கரெக்டா கையை தான் பிடிச்சிருக்கேன். யாருப்பா நீ? அது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏதோ திறந்து வீட்டுல நுழைஞ்ச மாதிரி. நல்லா உடச்சு போடுவோம். நான் அவ ஃபாதர் ஆகும். ஐ டோன்ட் பாதர். அவ அப்பாங்கிற முறப்பு விளையாடுறியா? மஞ்சு அப்பா செத்து எவ்வளவு நாளாச்சு? ஏன் மஞ்சு, நீ ஒரு நாளைக்கு என் வீட்டுல வந்து ஓன அழுவுல உங்க அப்பா செத்துட்டாருன்னு? ஐயோ, இப்ப நீங்க என்ன சாகடிக்கிறீங்க? அப்படி நான் எப்ப சொன்னேன்? அவங்கதான் எங்க அப்பா. ஐ எம் சோ சாரி, நீங்க இன்னும் சாகலைங்கிறது நான் டைரியில் எழுதிக்கிறேன். டைரியில வேண்டாம், முதல்ல உங்க மூலையில எழுதிக்கிறேன். மடப்ப சார், நான் உங்க டாக்டரை காதலிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதுவும் என்ன பதிலுக்கு காதலிக்குது. அப்படியா? எங்க கல்யாணம் இப்போ விளக்கு மாத்து கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி உனக்கு கல்யாணம் வரையாடா? சார், ரொம்ப நாளா கேட்கணுமே, இந்த பழமொழி எதுக்காக சொல்றாங்க? எல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்காகத்தான். ஏமா மஞ்சு, போயும் போய் இவனியா கட்டிக்கு போற. கல்யாணம் ஆன மறுநாள் நான் உன்னை எப்ப கட்டிக்கிட்டேன்னு கேப்பானே இந்த பையன். எதுக்காக வச்சிருக்கேன், அப்பப்ப நோட் பண்ணிக்கிறேன். முதல்ல உன் ஞாபகம் மறதியை விரட்டி அடிச்சிட்டு வா, அப்புறம் பாக்கலாம். சரி, 1937. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்பா. என்னம்மா? முதல்ல இவர் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டு வரப்பா. ஆமாம்மா, பையனை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது. இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த கோளாறு வரப்படாதே. சரி, போய் இஷ்டப்படியே டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஆக வேண்டியது கவனிப்போம். சரி சரி. அவர் வந்துகிட்டே இருக்க, நீ உள்ள போய. சித்ரா, இன்னைக்கு எப்படியே போயிட்டு போகுது, நாளைக்கு எங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க, அதுக்கப்புறமா அவர் இங்க வர வைக்காத. சரி, நீ உள்ள போ. வாங்க வாங்க. சித்ரா, இதென்னது பெட்டி படுக்க? வீட்டுக்காரன் வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டான். வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கலான்னு வந்துட்டேன். இந்த வீட்லயா? எஸ், பாக்கி சாமான்லாம் லாரியில வருது. லாரியா? சாரி, இங்க தங்குறது உனக்கு அப்செக்ஷன் இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு என்ன அப்செக்ஷன்? அதானே, அவன் அம்மா கூட பின்னாடி வந்துட்டு இருக்கா. அவங்க வராங்களா? பரவாயில்ல, அம்மா தானே, சும்மா வரட்டும். சித்ரா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? எனக்கு இந்த வீட்ல ஒரு காலி ரூம் ப்ளீஸ். காலி ரூம்? எஸ் இந்த வீட்ல. எஸ் ஜஸ்ட் மினிட், இப்போ வந்துறேன். ஒரே நிமிஷம். ஓ எஸ். விமலா, அவ சொல்றது கேட்டியாடி? என்னடி இது, தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டாரு. குடும்பத்தோட இங்க வராராமே, நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்க, என்ன கொன்னுடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஏண்டி, நான் கொல்ல பக்கமா ஓடி போட்டுமா? நல்லா இருக்கேன், என்ன தனியா விட்டுட்டு போறியா? ஒரு ஒரு சின்ன ஹெல்ப். என்னமா? வண்ணா, எனக்கு என்ன துணி கொண்டு வரல, இந்த சட்டையெல்லாம் போட்டு ஆபீஸ் போக கூடாது, அதுக்காக நான் வரும்போதே ஒரு புது துணி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நீ சீக்கிரமா ஒரு சட்டை தச்சு விட்டுறேன். சட்டை நான் தைக்கணுமா? ஆமா, செய்யக்காரங்கிட்ட போல எக்கச்சக்கமா கூலி கேட்கறான். ஐயோ, அந்த கூலி நானே கொடுத்துறேனே, பிளீஸ் அங்கே போய் தச்சுக்கீங்களேன். அவன் அவசரத்துக்கு சட்டை தச்சு கொடுப்பானா, அடுத்த தீபாவளி கூட கொடுக்க மாட்டான். பிளீஸ், நீ தானே தச்சு கொடுக்கணும் சித்ரா, பிளீஸ். இது என்ன பண்ணணும்? என்ன கேக்குறியா? நீ தானே டெய்லர், சீக்கிரமா போய் தைப்போ.
என்ன இது? இஞ்சி டைப் எடுத்து அளவெடுக்காம கத்திரிக்கோல் எடுத்து கழுத்த வட்ட வரியம்மா? அளவெதுக்கு? அளவெதுக்கா? என்ன டெய்லர் நீ? இல்ல, நான் தைக்கிறதுக்கு அளவெதுக்கு? உங்களை தான் நான் நல்லா அளந்து வச்சிருக்கேனே. இத பாருங்க, நீங்க போய் பேசாம உட்காருங்க, நான் சட்டை தைச்சு கொண்டு வந்துறேன். போங்க ப்ளீஸ். என்ன போட்டு பார்ப்பாங்க? எனக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு ட்ரவுசர் தச்சு விட. ஐயோ வேண்டாம். அம்மா உங்களுக்கு ஒருமா. என்னப்பா பணியாடுற? யாருக்கு? டெய்லர் அம்மாவுக்கு. சித்ரா இங்கதான் இருக்கியா? கைது போட்டு வாங்க சார். இவங்க என்ன சார் டெய்லர் அம்மா? இந்த அம்மா பக்கத்து தெருவுல 12 நம்பர் வீட்டுல இருக்காங்க சார். ஏமா அப்பா எல்லாம் சௌக்கியமா? சித்ரா இதெல்லாம் உண்மைதானே? உள்ள இருக்கிற விமலாமா வெளியே வாங்க, தைரியமா வெளியே வாங்க. மணி ஆர்டர் பாடத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சித்ரா எதுக்காக இப்படி எல்லாம் போய் சொன்ன? என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு கிடைச்ச அந்த வேலையை உங்களுக்கு விட்டு கொடுத்ததுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு அப்படி போய் சொன்னேன். நீ ஒரு பங்களாவாசின்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதை ஓ வாயால வரவழைக்கணும்னு தான் இப்படி எல்லாம் செய்த, தெரிஞ்சுதா? இத பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். இப்ப டாக்டர் கிட்ட இந்த ஞாபக மருந்து ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு கூச்சப்படாம எடுத்து சொல்லுங்க. அவர் சீக்கிரம் குணப்படுத்திடுவாரு. ரொம்ப நல்ல டாக்டர். என்ன டாக்டர்? ஜெயா மருத்துவமனைக்கு நம்ம போலியா? ஜெயா மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். பேசாம இருங்க. ஹலோ கமலா. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். கேடி உன்னை பார்க்கவே முடியல. எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம், இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ நீங்க நினைக்கிற எந்த பொண்ணும் இல்ல இது. பேசாம இருங்க. இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா எதுக்குடி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்? உடம்புக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுவே ஒரு வியாதியா? பேசாம இருக்க மாட்டீங்க? ஆமா எங்களுக்கு எல்லாம் சொல்லாம கல்யாணத்தை பிடிச்சுக்கிட்டியா? போட்டோம். உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருவதே. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. 2 நாளா ஜுரம். ஐயோ அப்புறம் சும்மா சும்மா வாந்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாங்காய் புளியங்கெல்லாம் திம்பாங்களாமே? நீயும் திங்கிறிய? எத்தனை மாசம்? 3 மாசம் இருக்கலாம். ஐயோ கூப்பிடுங்க. எஸ் உட்காருங்க. நாங்க டாக்டர் பார்க்க வந்தோம் சார். ஓ டாக்டர்னு ஞாபகம் வருது சார். நீங்க தான் நாராயணசாமி டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டீங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடேடே உங்க டாக்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா? சரிதா புலர ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. சரி உடம்புக்கு என்ன வந்து? நான் சொல்றேங்க. நான் சொல்றேன் பேசாம. நான் சொல்றேங்க. நீ எல்லாம் சொல்லக்கூடாது. உட்காருங்க நீங்க பேசாம. ஐயோ ஐயோ நீ மறந்து போய் ஏதாவது உளறுவேன். கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? ஆ அடிக்கடி மயக்கம் வருது. சும்மா சும்மா வாந்தி எடுக்குது. வீக்னஸ் ஜாஸ்தியா போச்சு. 2 நாளா ஜுரம். நர்ஸ் டெம்பரேச்சர் பாரு. வயித்துல 3 மாசம். இதுதான் இவங்களுக்கு முதல் பிரசவமா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றீங்க? ஏன் கத்தர சைலன்ஸ் போர்டு பாக்குறேன்? ஹாஸ்பிடல் ஐயோ டாக்டர்
இந்த வாந்தியை நடத்துறதுக்கு வழியே இல்லையா? இதெல்லாம் சகஜம், பயப்படாதீங்க. டாக்டர், அவ ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். டாக்டர், நீங்க MBBS தானே? எஸ். இது உங்களுக்கு முதல் கேஸ் இல்லையே, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணுவோம். நர்ஸ், இவங்களை கூட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணு. டாக்டர், போ, இது என்ன வைக்க, கூட்டி போமா. வெக்கமா, வயிற்று போ போ. பாத்தீங்களா, வயிற்றுல வேற எரிச்சல் இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சேர்த்து மருந்து அடி தர்றேன். நல்ல டானிக் எழுதி இருக்கிறேன், வாங்கி கொடுங்க, தவறாம சாப்பிடட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை அவசியம் கூட்டிட்டு வாங்க. அதோட மயக்கத்துக்கு மருந்து எழுதிக்கிறேன், வாங்கிட்டு போ. தேங்க் யூ டாக்டர். நல்ல காலம், நான் அந்த டாக்டர் கிட்ட மாட்ட தெரிஞ்சு. எந்த? இந்த ஜயா மருத்துவமனை இல்ல, அவரு. என் பஞ்சு, என் மரத்தை வாங்குறியா? இல்லையா, முடந்தல்ல வாங்க வந்த மருந்து எனக்கா? உனக்கா? எனக்கு? ஐயோ, ஐயோ, வாங்க வாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பேசாம மாட்டீங்க டாக்டர் சார், மன்னிச்சிருங்க, தவறு நடந்து போச்சு. இவருக்கு ரொம்ப ஞாபகம் இருந்தீங்க, இவருக்காகத்தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல ஏதாவது வளர் வச்சுட்டாரு. பரவாயில்ல, நான் அப்பவே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். இவரை எப்படியாவது நீங்க தான் குணப்படுத்தணும். கவலைப்படாதீங்கம்மா மிஸ்டர், உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்துல குணப்படுத்துறேன். டோன்ட் வரி. சரிப்பா, நீ சொன்னவர் என்ன பார்க்க வர்றாரா? இந்த பாரு, நீ இங்கே இரு, இப்ப என்ன வேடிக்கை நடக்குதுன்னு பாரு. என்ன விஷயம்? உங்க டாக்டர்? டாக்டர் இல்ல சார், நான் சும்மா தான் வந்தேன். என்னையா அது? காரணம் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள யாராவது வருவாங்களா? விஷயத்த சொல்லு. இல்ல சார், உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களோட இது, அதாவது உங்ககிட்ட என்ன அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். என்ன பத்தி கேள்விப்பட்ட உடனே அறிமுகம் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு பாரு. நீதாயா முதலாளு? உன் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ், சுரேஷ். ஏன்பா இப்படி கத்துற? பக்கத்தில் இருக்கோம், இப்படி உட்காரு. வீட்டுல யாரும் இல்லைங்களா? நான் இருக்கனே. இல்ல, உங்களை தவிர என் சம்சாரா இருக்கா? அவங்களை தவிர என் பையன் ஒருத்தர் இருக்கான், சந்துருன்னு பேரு, பம்பாயில வேலை பார்க்கறான். அப்போ வேற யாரும் இல்லைங்களா? நீ என்ன சென்சஸ் ஆபீசர்? என் மக ஒத்தி இருக்கா, வெளியே போயிருக்க. வீட்டுல அப்புறம் வரேன் சார். அழுத்தமான ஆளம்மா, கடைசி வரைக்கும் சித்ராவை பார்க்க வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா மாப்பிள்ள? அப்போ ஆமையா, என் மக கெட்டிக்காரி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாளைக்கு நிச்சயதார்த்தம். எத்தனை தடவை அந்த லெட்டரை திரும்ப திரும்ப படிப்பேன். சித்ரா கல்யாணம், உடனே புறப்பட்டு வாங்கன்னு அப்பா எழுதியிருக்காரே தவிர, மாப்பிள்ளை யாரு, என்ன ஊரு, என்ன பேருன்னு ஒரு விவரமும் எழுதலையே. இதெல்லாம் சித்ராவாவது எழுதிருக்கலாம் இல்லையா? அவ எப்படி எழுதுவா? பாவம், காதல் கல்யாணம் இல்லையா? காதல் திருமணம் செய்துகிட்டா பாவமா? வெக்கமா இருக்கும்ல? அது போட்டோம், லீவ் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஓ, ஜம்முன்னு பிளேன்ல போறதா முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு நாலு நாள் முன்னாடி போகணும். அத்தனை நாள் லீவ் கிடைக்குமான்னு சந்தேகம்தான். சித்ரா கல்யாணத்துக்கு 2.5 டிக்கெட்டா போலான்ட்டு இருந்தேன். 1.5 டிக்கெட்டா? பின்ன என்ன, கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது, நீயே புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இந்த பாம்பேல குளிர் அதிகமா இல்ல? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. மறந்துட்டேனே,
எங்க சந்திரன் எனக்கு தெரிஞ்ச லெட்டர் வந்திருக்கு. யாரு? சந்திரு. நல்ல வேலையா போச்சு, சத்ருனி அங்கால வந்துச்சு. என்னது எங்க சந்திரன்? உங்க சத்ருவா? ஐயோ, நான் அப்படியே சொன்னேன். இந்த உலகத்துல அந்த ரவியை தவிர எனக்கு விரோதிகளே கிடையாது. இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதை பாருங்களேன், நான் எப்படியாவது அவரையும் உங்களோட சேர்த்து வச்சிருக்கேன். இந்த ஜென்மத்துல ஒன்னால அது முடியாது சித்ரா. என்னால முடியுதா இல்லையான்னு பாருங்களேன். எப்பவும் விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அது போட்டோம், எங்க அண்ணாவோட லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். மத்தவங்க லெட்டர் நான் படிக்க கூடாது. அப்ப நான் உங்களுக்கு மத்தவங்களா? சத்தம் போட்டு படிக்கிறேன். அப்ப என்ன செய்வீங்க? அன்புள்ள சகோதரிக்கு, உன் அண்ணா எழுதியது, திருமணம் என்பது ஒரு போர் முரசு என்று என்னை கிண்டல் செய்த நீயும் மணமகள் கோலத்தில் போர்க்கோலம் பூண்டு விட்டாய். மாப்பிள்ளைக்கு என் அனுதாபங்கள். நிற்க, மாப்பிள்ளையின் முழு வர்ணனையை நீ ஏன் எழுதவில்லை? 300 பக்கங்கள் பிடிக்குமோ? எனினும் 3 வார்த்தைகளில் கூறலாமே. ஆணழகன், அறிவு செம்மல், பண்பின் உறைவிடும், அப்படித்தானே? அடேங்கப்பா, என்ன தெரியாமலேயே என்ன இவ்வளவு தூரம் தூக்கி செய்து தரேன் உங்க அண்ணன். அவரை பார்த்தா நீங்களும் அவர்கிட்ட உயிரா இருப்பீங்க. எது? உங்க அண்ணன் வந்தப்புறம் நீ என்னையே மறந்துட்டு போல் இருக்கு. இந்த குத்து விளக்கு தீபத்தை மறக்க முடியுமா? பரிமாறினேன், அதை பரிமாறும் நேரத்தில்
இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, அர்ச்சனை செய்துட்டு வரலான்னு கோயிலுக்கு போனேன். நான் போறதுக்குள்ளேயே கோயில் கதவு சாத்துட்டாங்க. அதான் ஏதோ அவசகம் மாதிரி நினைச்சு மனசு கொஞ்சம் கலங்கு. இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுற? இத பாரு, கணவன் தானே கண் கண்ட தெய்வம். அந்த கோயிலின் கதவுகளை சாத்திட்டாலும் இந்த கோயிலின் கதவுகள் எனக்காக எப்பவும் திறந்தா இருக்கும். என்ன சித்ரா இது? சோர்ந்து போன உன் முகத்துல சிரிப்பை வரவழைக்கலான்னு என்னமோ சொன்னா நீ என்னையே கடவுளாக்கிட்டிய. ஆமா, வீட்டுல யாருமே இல்லையா? இல்ல, அம்மாவும் அப்பாவும் விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க. ஓஹோ, உன் சந்திரன் அண்ணாவும் அண்ணி இன்னைக்கு வர்றாங்கல்ல? வெரி குட். மைத்துனனை முதல் முதல் சந்திக்க போறது காதலியின் முதல் சந்திப்பை காட்டிலும் சுவையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, எங்க அண்ணா வந்த உடனே நீங்க மாப்பிள்ள முடிக்கோட நடந்துக்கணும். முடிக்கோட எப்படி சொல்லு கூட? பார்க்கும் போதே அப்படி அலட்சியமா பாக்கணும். எங்க அண்ணா அறிமுகப்படுத்தின பிறகு, ஓ ஐ சி, கிளாட் டு சீ யூ, ஹவ் யூ டூ, அப்படின்னு ஸ்டைலா சொல்லணும். ஐ சி. அடே அப்பா, பெரிய ஆளு போல் இருக்கே இவர். இந்த மாப்பிள்ளையை என் தங்கச்சி எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அப்படியே அசந்து போனேங்க. வரட்டும் வரட்டும், பிச்சு உதறேன் பாரு. நோ குட். அம்மா, சூட்டை போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி வரதுக்கு என்னவா? நீ கிட்ட குறைச்சலாம். தலையை நல்லா வாரிக்கீங்க. ஒரு டையாவது கட்டிக்கிட்டு வரக்கூடாதா? ஐயா, அப்ப நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வரணும்? ஒண்ணு வேண்டாம், நீங்க வந்து எப்படி வரதுக்கு நான் கொண்டு வரேன். பாருங்க, இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். ரைட் 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 ரைட். இங்க இது என்ன? ரைட் நோ. ஆ, ரெட்டை நல்லா இருக்கே. ஓ, திஸ் இஸ் பெட்டர். எப்படி இங்க வந்தது? இது எங்க அண்ணனுடைய தான். என்ன இப்படி திடுக்கிட்டு நிக்கிறீங்க? அப்போ இந்த சுரேஷன் போட்டிருக்கிறது நீங்களா? நீ நடிச்ச நாடகத்துல ரவியின் பெயர் சந்துருவா? எங்க வீட்டுல எல்லாருமே எங்க அண்ணாவை சந்துரு தான் கூப்பிடுவோம். எங்களுடைய விரோதத்தை பத்தி உங்ககிட்ட நான் சொன்ன போதும் எனக்காக நீ அனுதாபப்படல. மன்னிச்சு மறக்கிறதுதான் பெருந்தன்மைன்னு எனக்கு புத்திமதி சொன்னேன். நட்ப உயிருக்கு மேல மதிச்சு அந்த குற்றத்திற்காக ஒருத்தன் என் வாழ்க்கையோடைய விளையாடிட்டான். ஆனா அவனுக்கு தங்கையா பிறந்தவனும் எனக்கு இப்படி துரோகம் நினைப்பான்னு நான் நினைக்கவே. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்ன நம்புங்க, தயவு செய்து எனக்காக நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். கல்யாணம் உண்மை தெரிஞ்ச பிறகுமா? இந்த ஜென்மத்துல இந்த கல்யாணம் நடக்காது. இன்னைக்கு பாருமா, பிளேன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சித்ரா, உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பரிசு வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? முதல்ல சாப்பிட்டு அப்புறம் பேசலாம் வாமா. சித்ரா, என்ன மாதிரி உடனே புறப்பட்டு வாங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் எழுதுவ? வரவேற்பே சரியில்லையே, வெக்கமா? என்னமா அது கண்ணீர்? ஓஹோ, ஆனந்த கண்ணீரா? சித்ரா, உடனே நான் மாப்பிள்ளைய பார்த்தாகணும். குணமெல்லாம் எப்படி, நல்ல மாதிரிதானா? சொல்லட்டுமா? சொல்லுமா. தங்கமானவர். அது எப்படி உனக்கு அதுக்குள்ள தெரியும்? தன்னுடைய நன்மையை கொஞ்சம் கூட கருதாமே யாரோ ஒரு நண்பனுக்கா கல்லூரியை விட்டே விலகினவராச்சு. அப்போ அவர் தங்கமானவர் தானே? சித்ரா, யாருக்காக தன் படிப்பை தியாகம் செய்தாரோ அந்த நண்பனாலேயே ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டே நீக்கப்பட்டவர். சித்ரா, காதலுக்காக நண்பனால கைவிடப்பட்டவர். நண்பன நல்லவர்னு நினைச்சு அவருக்கு இந்த பரிசை கொடுத்தவர். சித்ரா, அந்த சுரேஷா மாப்பிள்ள? மாப்பிள்ளையா வர இருந்தவர். என்ன சொல்ற அப்பா? பிள்ளைகள் செய்த பாவம் பெற்றோரே சாரம்னு அடிக்கடி சொல்லுவீங்களே. ஆனா ஒரு அண்ணன் செய்த துரோகமும் பாவமும் அவன் தங்கையினுடைய வாழ்வுக்கே இடைஞ்சலா வந்து முடியும் ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லலையே. சித்ரா, என்ன குழப்பாது? சுரேஷ் இப்ப எங்க இருக்கா? நான் மனசாலே அவனுக்கு துரோகம் நினைச்சதே கிடையாது. அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் போய் ஆயிரம் பொய் சொல்லியும் கல்யாணங்கள் நடக்கிறது உண்டு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்னுடைய தங்கதான்னு ஒரு உண்மை தெரிஞ்ச உடனே கல்யாணத்தையே நிறுத்திட்டாரக்கா, கல்யாணத்தையே நிறுத்திட்டார்.
எத்தனை சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தின தப்புதான். இது உனக்கே நல்லா இருக்கா? என்னம்மா புரியாம பேசுறீங்க? அவனுக்காகத்தானேமா நான் காலேஜை விட்டு வெளியேறினேன். அவன் தான் காதலிச்ச யாரோ ஒரு பெண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்ன வேலையை விட்டே நிக்கிறானேமா. அது மட்டும் இல்லாம மேல அவாந்தமா திருட்டு குற்றத்தை வேற சுமத்துறானேமா. அப்படிப்பட்ட துரோகியின் தங்கையை நான் எப்படி கல்யாணம் செய்துக்க முடியும்? சுரேஷ், அந்த பொண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடா. உனக்கு அவளுக்கு நீன்னு பல பேருக்கு முன்னாலே நிச்சயதார்த்தம் அனுப்புற கல்யாணம் நின்னுட்டா அந்த பொண்ணு வேற யாரடா கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்க? எனக்கு அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை. ஆண் பிள்ளையா இருக்கிறதுனால அக்கறை இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த பொண்ணுக்கு வாழ்வே இல்லைடா. ஒரு பெண்ணு தான் உன்னையும் 10 மாதம் சுமந்து பெத்து வளர்த்திருக்கிறான். அந்த பெண் குலத்துல பிறந்த இவளுக்கு அநீதி இழைக்காது. அவளை கைவிட்டுடாது. வேண்டாம்ப்பா, உன் பிடிவாதத்தை விட்டுடு. ஐயோ அம்மா, உதாசீனப்படுத்தி பேசாத சுரேஷ். சுரேஷ், இன்னுமா விரோதத்தை மனசுல வச்சிருக்கேன். நீ செய்த துரோகம் நான் சாகர வரைக்கும் நெஞ்சு விட்டு போக. நான் செத்தாலும் என் ஆவியர் பத்தி பேசு. நான் துரோகியாவே இருக்கலாம். என் தங்க சித்திரா என்ன பாவம் செய்தா? உனக்கு தங்கையா பிறந்ததே அவ செய்த பெரிய பாவம் தான். சுரேஷ், இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணுங்கிறதுக்காக நீ தான் அவருடைய அண்ணங்கிற உண்மையை வேணும்னே மறைச்சாளே. அது துரோகம் இல்லையா? சுரேஷ் உன் பெயர் ரவிச்சந்திரன் இருக்கும்போது கடைசி வரை சந்திரன்னா சந்திரன்னா தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன் முழு பேரை சொன்ன நான் புரிஞ்சுக்க வேண்டுதானே? இதெல்லாம் நீங்களாம் சேர்ந்து போட்ட திட்டம்டா. நீங்களாம் கடைசி வரைக்கும் நடிச்ச என்ன ஏமாத்த நினைச்சீங்க? மறைக்கிறதுக்கோ சூழ்ச்சிக்கோ இடமே இல்லை. கள்ளம் கபடு அறியாத என் தங்க மேல எந்த குற்றத்தையும் சுமத்தான். உன்னை கையெடுத்து கும்பிடும். அவன் வாழ்க்கையை அநியாயமா பாழாக்கினான். அந்த குற்றத்தை மட்டும் செய்யாது சுரேஷ். என் வாழ்க்கையில நான் செய்த குற்றம் உன்னை முதல் முதல் சந்திச்சு. இனியும் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். இடமா
வலது கால முன்னால வச்சு வரணும் இல்லையா? ஆமாம்மா. உங்க மருமகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா இது? ஏன் வேடிக்கையா இருக்கா? கழுத்துல தாலி ஏறாமலே மருமக உறவு கொண்டாடுறாளேன்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளவு சொல்லி அவன் தான் கல்யாணத்தை நிறுத்திட்டானேம்மா. திருமணத்திற்கான கொண்டாட்டத்தை தான் அவர் நிறுத்திட்டார். ஆனா எப்போ என் மனசார அவரையே கணவரா நினைச்சேனோ அந்த வினாடியிலேயே எங்க திருமணம் முடிஞ்சு போச்சு. இனிமே இதுதான் என் வீடு, நீங்க தான் எனக்கு எல்லாம். உலகம் இது ஒத்துக்குமாம்மா? உண்மைன்னு தெரிஞ்சும் உலகம் ஒத்துக்கொள்ளாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு சித்ரா. பலர் சாட்சியா திருமணம் நடக்க வேண்டாமா? பலருக்கு தெரிஞ்சு எங்க திருமண நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அவருக்கு நான் எனக்கு அவர் ஊரறிய உலகறிய தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே அவருக்கு சொந்தமாயிட்டுனா மனசாலும் வேறொருத்தரை நினைக்க முடியுமா? அப்போ உன் முடிவுதான் என்னம்மா? அத்தை, பிறந்த வீட்டை திறந்து என் மனசார விரும்பிய கணவர் வீட்டுக்கு வந்திருக்கேன். இதையே நான் புகுந்த வீடா நினைச்சு தஞ்சம் அடைஞ்சிட்டேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். நீ இங்க வந்திருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கோவிலுக்குள்ளேயே சரணடைஞ்ச என்ன என் தெய்வம் நிச்சயமா ஏத்துக்கும். இப்ப அவன் இருக்கிற நிலையில உன்னை அடிச்சு துன்புறுத்தினாலும் துன்புறுத்துவாமா? அத்தை, என் உடலை விட்டு உயிரை துரத்தினாலும் இந்த வீட்டை விட்டு என் நாவை மட்டும் துரத்த முடியாது. சித்ரா, அவனுடைய ஆத்திரமும் வேகமும் தெரியாம நீ பேசு, நான் சொல்றது கொஞ்சம் கேளே. அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் உங்க மருமகளை நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக சொல்லாதீங்க அத்தை, வெளியே போக சொல்லாதீங்க. இல்லம்மா, நீங்க இருக்கவே முடியாது. அத்தை, வேறு வழியே இல்லை, நீ இங்கிருந்து போயிடு. அவன் வர்றதுக்குள்ள போயிடுமா? என்ன எங்கிட்ட போக சொல்றீங்க? பிறந்த வீட்லயே போயிருமா? இல்ல, அங்கே போக முடியாது. என் கணவரின் அன்பு பெறாம அந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் நுழைய மாட்டேங்கிற மன உறுதியோட வந்திருக்கேன். அத்தே, இங்கேயும் எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போயிட்டு நான் வர. யாருமே எனக்கு மருமகளா வர முடியாது. வீட்டுக்கு வந்த லட்சுமி வெளியே துரத்து நினைச்ச பாவினா உன்னோட வாழ்க்கை நடத்த சுரேஷ் கொடுத்து வச்சிருக்கணுமா? உன்னை இங்கேயே தங்க வைக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா நீ இங்க இருக்கிறது சுரேஷ்க்கு தெரிய வேண்டாமா? அதை பிடித்து அவருக்கு தெரியாம இருக்க முடியும்? முடியும். மாடியில் ஒரு வாத்தியாரமாவும் அவங்க குழந்தையும் கூடியிருக்காங்க. நீ அவங்களோட தங்க ஏற்பாடு பண்ற. சுரேஷ் வீட்டுல இருக்கும்போது நீ அவங்களோட இருந்துக்க, அவன் இல்லாத போது இங்கே இருந்துக்கலாம். மாமா, ராணியாக வாழ்ந்து வந்த பட்டத்தை துறந்து வாழ வேண்டிய இடத்திற்கே செல்லுகிறேன். அவரது அன்பை திரும்பப் பெற என் மூச்சுள்ள வரையில் முயற்சி செய்வேன். என் திருமணத்திற்காக நீங்கள் செய்த மாங்கல்யத்தை மட்டும் உங்கள் ஆசையோடு என்னுடன் எடுத்துச் செல்லுகிறேன். இரும்பு பெட்டி சாவி இதோ. என்னங்க இப்ப என்ன செய்யறது? சித்ரா அங்கேயே இருக்கட்டும், அதுதான் நல்லது. என்னப்பா அது, சுரேஷ் ஏதாவது முரட்டுத்தரமா நடந்துகிட்டானே? அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். கல்யாணம் ஆகாம அந்த வீட்டுல போயிருந்தா ஊர் உலகம் ஏதாவது பேசுனே. கல்யாணம் நின்னதை பத்தி இப்ப மட்டும் ஊர் பேசலையா? அது இருக்கட்டுங்க. பாவம், அந்த வீட்டுல என்னெல்லாம் கஷ்டப்படுவானோ. கஷ்டமும் நட்டமும், அவ உயிரோடு இருக்காள், அது போறாது உனக்கு. என்னங்க இது, ஏப்பா அப்படி சொல்றீங்க? கல்யாணம் நின்னு போன அவமானம் தாங்காம அவளுக்கு வேற ஏதாவது ஆயிருந்ததுனா? அதை விட அவ உயிரோடு அந்த வீட்டுல இருக்கிறதே நல்லது. எல்லாரும் பேசாம இருங்க. சித்ரா, இந்த இத சாப்பிடு. என்னத்தை இது? பால் பாயசம். முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்லையா, உனக்காக செய்திருக்கேன், சாப்பிடுமா? அவர் இன்னும் சாப்பிடலையே.
அவன் வரட்டும், அவனுக்கும் கொடுக்குறேன். உனக்காக செஞ்ச இந்த பாயசத்தை அவனையும் சாப்பிட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. நம்ம வீட்டு வாசல ஆலத்தி சுத்தி கொட்டி இருக்குது, என்ன விசேஷம்? வீட்டுக்கு லட்சுமி வந்திருக்கா. எந்த லட்சுமி? என் மருமக லட்சுமி. என்னது? ஆமாப்பா, நல்லபடியா கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு என் வீட்டுக்கு மருமக வந்திருக்கணும் இல்லையா? இப்ப மருமக வந்துட்டுதான் நானே நினைச்சுக்கிட்டேன். நீங்களே நினைச்சுக்கிட்டீங்களா? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு வீட்டுக்கு மருமக வந்திருக்கணுமே, எங்கே எங்கேன்னு கேட்ட மாதிரி ஒரு உணர்வு தோணிச்சு. பைத்தியக்காரத்தனமா இருக்கம்மா. இத பாருங்க, உங்களுக்கு வீட்டுக்கு இன்னும் மருமக வரலங்கிற குறை இருந்தா சொல்லுங்க, நான் உடனே இன்னொரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்துக்கேன். இன்னொரு பெண்ணா? வேற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. அப்போ உங்களுக்கு மருமகளே வர போறது? வந்தாச்சுடா. ஐயோ அம்மா, ஏமா இப்படி உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏமாந்தது நான் இல்லப்பா. சரி போகட்டும், இந்த பாயசத்தை சாப்பிடு. பாயசமா? ஓஹோ, உங்க கற்பனை மருமகள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அதுக்காகவா? ஆமாப்பா, சாப்பிடு. இந்த மாதிரி மூட எண்ணங்களுக்கெல்லாம் என்ன உடந்தையாக்காதீங்கம்மா. மூட எண்ணமா இருக்கலாம், ஆனா இது உயர்ந்த எண்ணம். சரி சரி, இப்படி கொடுங்க, உங்க திருப்திக்காக சாப்பிடுறேன். பாயசம் நல்லா இருக்கா? இருக்கு. கொஞ்சம் எரிஞ்சு சொல்லேண்டா, காது கேட்கட்டும். யாருக்கு கேட்கணும்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கேட்கட்டும். ஓஹோ, நம்ம வீட்டு மகாலட்சுமி கேட்கணுமா? தேவி, இன்னைக்கு உங்க தயவுல எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயசம் கிடைச்சது. நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஞாபகம் மருதி குணமாயிடுச்சுன்னு நினைச்சு என் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அந்த பய குணமாயிட்டானா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருக்கு குணமாயிடுச்சுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் எங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறார். அதுக்காகத்தான் இந்த பரீட்சை. வனஜா, எங்க வீட்டுக்காரர் வந்ததும் இது ஓம் வீடு மாதிரியே கொஞ்ச நேரம் நடிச்சா போதும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, சொன்ன மாதிரி செய்துட்டா போதும். கட்டி இருக்கிற இந்த துளியை பார்த்துட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டுதான் நினைச்சு அந்த பயலே போயிடுவான் பாரு. சுடு மாப்பிள வரா போலுக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஒரு பெரிய தமாஷ். ரெண்டு மாசத்துக்கு முன்னால எங்கிட்ட இன்சூர் பண்ணிட்ட ஆளு திடீர்னு செத்து போயிட்டாரு. கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது சாவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கட்டத்துல வியாதியோட பேர் எழுதாம அழகா நிறுத்தி என் கையெழுத்து போட்டேன். அந்த ஆள் சாவுக்கு நானா காரணம்? ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் வந்து வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க பாரு. எல்லாத்துக்குமே ஞாபகம் மாதிரிதான் காரணம். அதான் இப்ப குணமாயி போச்சே. நம்ம வீட்டுல ஏசு தூளி யாரு? மாமாவா? நீங்க யாரு? மஞ்சு நினைச்சேன். என்ன விஷயமா வந்தீங்க? யாருமா நீங்க? நீங்க யாரு? இது என் வீடு. ஏதோ உங்க வீடா? என்ன பரையாறீங்களா? ஐயோ, டைரி கொடுத்து வைக்க அனுப்பிவிட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானா அது? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கலாட்டா இது? அப்போ இத உங்க வீடுன்னு சொல்றீங்க? ஆமா. நிச்சயமா தெரியுமா? என் வீடு என்ன தெரியாதா? அப்ப சரி, உட்காருங்க. உங்க வீட்டுல ஏன் நிக்கிறீங்க? தூணில யாரு? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தையா? என்ன மிஸ்டர் உணர்றீங்க? என்னது ஹஸ்பண்ட போய் மிஸ்டர்ங்கற? ஹஸ்பண்டா? மறந்தாச்சா? ஐயோ, என்ன ஐயோ, கல்யாணம் ஆனப்ப நானே கத்தல. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. இப்பதானா கல்யாணமாய் ரெண்டு மாசத்துக்குள்ளார குழந்தைய பெத்து வச்சிருக்க, இதை விட மோசம் வேணுமா? கஷ்டக்கா. குழந்தை குடம்புக்கு என்ன? இல்ல இல்ல, இது என் வீடு, உங்க வீடுதா? இல்லங்க, இது உங்க வீடுதாங்க. மஞ்சு கிட்ட சொல்லிடுங்க, இனிமே என்னால நடிக்க முடியாது. வணக்கம் வணக்கம். எதுவும் நடிக்க முடியாதா? சொல்லி வச்சு செய்யற வேலையாது. ஐய் மஞ்சு, உங்க அப்பா எங்க? சார் இருக்காரா? இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இல்லங்க, உங்களுக்கு ஞாபகம் மருந்து குணமாயிடுச்சான்னு அப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நீங்க தான் ஜெயிச்சீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஃபாதர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அங்கவஸ்திரம் தான் உலகம் பூராத்தான் தெரியுமே. இந்த அங்கவஸ்திரம் வேற ஏமா வீட்டுல தொங்கும். ஏமாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சுவுக்கு ரெட்டவட சங்கிலி பண்ணி போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? என் மேல வீட்டு எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அது என்னாச்சு? மேலயா? பேர்ல மாப்பிள, உனக்கு ஞாபகம் மருந்து குணமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். நீ மறந்துடுவே நினைச்சு ஏதேதோ அப்ப சொன்ன, இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியே. சொன்ன வார்த்தை தானே? சொன்னதுதான். என்ன காப்பாத்த வேண்டாமா? இந்த பாருங்க, இன்னும் ஏமாத்துறீங்க. நான் உங்க மகளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். மாப்பிள, நீ அப்படி சொல்லிட கூடாது. உனக்கு வேண்டியதுல நான் தாரேன். முதல்ல உன்னை குணப்படுத்தின டாக்டருக்கு பணத்தை கொடுத்துருவாரு. என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் பண்றேன் சொன்னீங்க? இல்ல இல்ல, டைவர்ஸ் பண்றேன் நான் சொன்னேன். என்னங்க? ஏமா, எப்பங்க போகலாம்? எங்க டைவர்ஸ் பண்றதுக்கு? அடி பிச்சு. சித்ரா, இங்க வாம். நேரம் ஆயிடுச்சு, போய் படுத்துக்கோ. சரி.
புலிக்குட்டி மாதிரி பயப்படுறிய ஐயா, இன்னும் பால் பணம் கொடுக்கலீங்களே? இந்த வீட்டுல எல்லாருக்கும் நான் தான் பணம் கொடுத்துட்டு இருக்கேனா? போய் சித்ராவை கேளு. சித்ரா, சித்ரா, மாமா, நான் சித்ரா வத்தனே. சித்ரா இங்க இல்லாதது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. நான் சித்ரா இங்க இருக்கிறதாகவே நினைச்ச ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். சித்ரா இல்லாதனாலதான்ப்பா உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கிடைக்கல. அவ இருந்தா கரெக்டா கொடுத்துருப்பா. அப்ப இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமோ? சித்ரா அந்த வீட்டுல எப்படி இருக்கான்னு ஒரு தகவல் இல்லையே, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு புரியலையே. ஆனா அவ புத்தாலி பொண்ணு, எந்த நிலைமையும் சமாளிச்சுக்குவ. உங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, இருங்க நானே கொடுக்குறேன். மாடி பாத்ரூம்ல தண்ணி வரல, நான் இங்கே குளிச்சிடுறேன். சரியம்மா, அவர் வந்துட மாட்டாரே. அவன் புளிக்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நான் தான் காவல் இருக்கேனே, நீ போம்மா.
ஆபீஸ் இன்னைக்கு சீக்கிரம் போகணுமா, அதனாலதான். யாருமா உள்ள? மாடி பைப்ல தண்ணி வரலையா, அதனாலதான் அந்த அம்மா குளிக்க வந்திருக்காங்க. அந்த அம்மா இப்ப வெளியில போனாங்களேமா, நான் பார்த்தேன்னா அந்த பொண்ணு குளிக்க வந்திருக்கு. பொண்ணா? எந்த பொண்ணு? பொண்ணு நம்ம குழந்தை ராணி. அந்த பெரிய மனுஷியா? ஏய் ராணி, ராணி மாமி வரத்தர. ஏய் மருந்து எப்படி நீ வெளியதானே வரணும், நான் இங்கே காத்துட்டு இருக்கிறேன். ஆபீஸ் லேட்டா பரவாயில்ல. ரவி சம்பந்தப்பட்ட யாருமே என் வீட்டுல காலடி எடுத்து வைக்க முடியாது. உங்க வீட்டுக்கு போறதா லெட்டர் எழுதி போயிருக்கா? நான்சென்ஸ், அவ என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பின்ன எங்க பொறுப்பா? யாருக்கு தெரியும்? எதிர்பார்த்து
அவன் தான் என்ன துரோகின்னு சொன்னான்னா நீயும் சொல்லாம சொல்றியம்மா. நான் அவர் சொல்றது நம்பறதா, நீ சொல்றது நம்பறதா? நான் சொல்றதை நீ நம்பவே வேணாம். ஆனாலும் உனக்காகவும் உன் எதிர்கால வாழ்வுக்காகவும் என் தன்மானத்தை எல்லாம் இழக்க சித்தமா இருக்கேன். அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சு சொல்லுமா? அண்ணனும் தங்கையுமா சேர்ந்து நாடகமா நடத்துறீங்க. பாத்தியா சித்திரம், பாரு என்ன சொல்றான் பாரு. நெஞ்சில ஈவரக்கம் இல்லாத இவனால உனக்கு நியாயம் கிடைக்கும் நம்புறியா? ஆண்டவன் விட்ட வழி ஆகட்டும், வா வீட்டுக்கு போறோம். அண்ணா, என் உயிருள்ள வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன். சித்ரா, இவன் உனக்கு வாழ்வழிக்க போறதில்லை, நீ வேற கல்யாணமும் செய்துக்க முடியாது. இவ்வளவுக்கும் காரணமா இருந்த நானே உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு கட்டேன். இனி சாவில தான் உனக்கு நிம்மதி, நீ வாழவே வேண்டாம். ஏன் கையாலே உனக்கு விஷத்தை கொடுத்தது அண்ணா? ஆமா சித்ரா, நீ மனநந்து அணு அணுவா துடிக்கிறத காட்டணும். ஏந்து போறது எவ்வளவோ நல்லதுமா. அண்ணன் தன் கையாலேயே தன் தங்கைக்கு விஷம் கொடுத்த கதையே இதுவரை உலகம் கேள்விப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அதை கண்கூடா பார்க்கட்டும். போதும், நிறுத்து, அவ கைய விடு. உங்களால ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க முடியலன்னா விஷத்தை கொடுத்து உயிரை போக ரெண்டு பேருமே போட்டியா போடுறீங்க? சித்ரா, இனியும் இவளை பத்தி பேச உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. இவளை என் மருமகனா ஏத்துக்கிட்டேன். அம்மான்னு கூப்பிடாத, நீ என் மக இல்ல, என் மக மருமக எல்லாமே இவதான். சித்ரா, இவனுக்காக நான் ஒன்னும் இழக்க தயாரா இல்ல. வாமா, எங்கேயாவது போயிடும், இவன் மட்டும் இங்கே நிம்மதியா வாழட்டும். அம்மா நில்லுங்கம்மா, இவளுக்காக என்னையே இழக்க துணிஞ்சிட்டீங்க. உங்களை பிரிஞ்சதால இருக்க முடியுமாமா? சரி, உங்க விருப்பப்படியே நடக்கு. எங்களுடைய விரோதத்துக்காக இவ்வளவு நான் ஏன் தண்டிக்கணும்? சித்ராவனை கல்யாணம் செய்திருக்கிறேன். இது நான் நடத்த போற கல்யாணம், இவனு இவன் சம்பந்தப்பட்ட யாருமே இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க, கல்யாண தண்டிக்கு மட்டும் வந்துடுறோம், அப்புறம் நாங்க எதுலையுமே பங்கெடுத்துக்க மாட்டோம். என் ஒரே தங்கையின் கல்யாணத்துக்கு நாங்க இல்லையா எப்படா? சித்ரா, இந்த வினாடியில் இருந்து இவன் உனக்கு அண்ணன் இல்ல. பிறந்து விட்டு பாசத்தை எல்லாம் மறந்துட்டு நீ இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். சித்ரா, தாலி கிட்ட வரையிலாவது உன் அண்ணனா இருக்கும் தகுதி எனக்கு கொடுக்க சொல்லுமா? இதுக்கு மேல என் என்னென்னா பண்ண சொல்றேன் சித்ரா. ஆனா எப்படியும் உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தது. நான் வர தங்கச்சி, தங்கச்சின்னு சொல்றது கூட தவறுமா? நான் வர சித்ரா, வரமா. ஹே சுரேஷ், இப்ப என்னடா பண்ண சொல்றேன்? பஞ்சு, இந்த கல்யாணத்துக்கு நிதாண்ட எனக்கு பண உதவி செய்யணும். உன்னத்தான் நான் மலை போல நம்பியிருக்கிறேன். இந்த பாரு, நீயும் எனக்கு ரொம்ப வேண்டியவன், அவனும் எனக்கு ஃப்ரெண்டு. நான் உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லடா. பாவம், அந்த பொண்ணுக்கு தாண்ட அந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்து தீரணும். நான் எப்படி பணம் தரேன்? ரொம்ப தேங்க்ஸ்டா. எப்படா பணம் கிடைக்கும்? தரலதானடா கிடக்கு, தேடிட்டே இருக்கேன், கிடைக்கண்டா. நீ என்னடா சொல்ற? உனக்கு நிஜமா எனக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? என்னங்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். எங்க பேசாம இருக்கீங்க, சரின்னு சொல்லுங்க. சுரேஷ், அன்புக்கும் ஆத்திரத்துக்கும் நடுவுல திண்டாடுறவனை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குடா. சே, நீ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ற, பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தரேன்டா. கொஞ்சம் நிஜமா வாடா. ஆமாடா. அப்போ நான் உன்னை நம்பித்தான்டா எல்லா காரியத்தையும் கவனிக்கிறேன். ஆமா, புரசி. நன்றிம்மா. பாரு, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? பணத்துக்கு என்ன பண்றது? கஞ்சனுக்கு பிறந்துட்டு பணத்தை பத்தி யோசனை பண்றியா? உங்க அப்பா சொல்றீங்களா? உனக்கே புரிஞ்சா அதுவே சரி. ஏன் அவர்கிட்ட கேட்டேன் என்ன? இதே மாதிரி தான் சொல்ற வரைக்கும் வாயப்படக்கூடாது. அழு, ஏமா அழுற? என்னடா இது? தம்பி, இந்தாப்பா குழந்தை ஏன் அழுவுது? நீங்க யாரும் நான் உங்களை பார்த்து கேட்டேன், உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க யாரும் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. ஹலோ, நீங்க இந்த வெங்கட்ராமன் சன் இல்ல? நீங்க இல்ல இல்ல, ராமாராவ் சன். போய என்னையா பேசிக்கிட்டு இருக்க? என்ன 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 பாப்பா, இதெல்லாம் என்ன இது? ஒண்ணு இல்லப்பா, அந்த பாலா போன ஞாபகம் மறதி திருப்பி வந்துடுச்சுப்பா. என்ன எளவு, மறுபடியும் வந்துருச்சா? ஐயோ, கிளம்பியாச்சா? மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? புறப்பேன் பாத்தியா. மேடம், மேடம் அது மண்ணாங்கத்தி ஆகுது.
ஓ, நான் வேற எங்கேயோ புறப்பட்டவேன், தவறி நான் இங்க வந்துட்டு நினைக்கிறேன். வாங்க போறோம். சரி, நான் வரேன். ஐயா, இது ஞாபகம் மறதி இல்லமா? பைத்தியம். ஆமா, நீ எங்க போறப்பா? அச்சோ, நான் கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க போறேன். இப்படியே விட்டோம்னா எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து நிப்பாருப்பா இவரு. என்னன்னா ஆம்பளையவா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான். என்னப்பா பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? என்ன என்னமா செய்ய சொல்றேன்? மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனப்பா. எங்கயாவது அழைச்சிட்டு போய் தோல என்ன பண்றது? மருமகன்ல வியாதி குணமடைஞ்சா போதும். ஆனா பழைய டாக்டர் வேணும். பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லையாப்பா. நீங்க யோசனை பண்ணி என்ன பண்றது? ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சு, என் மருமகனுக்கு வியாதி சுவஸ்தமாகறதுக்குள்ள கண்டிப்பா நான் ஓட்டாண்டி ஆயிடுவேன். கவலைப்பட வேண்டாம், உட்காருங்க. நினைச்சது நடக்கும். அப்பா, பணம்ப்பா எவ்வளவு வேணும்? 2000 ரூபா ஆகும். ஆமாப்பா, 2000 ரூபா வேணும்ப்பா. ஏன்பா 2000ம் இப்பவே வேணுங்கிறியா? பணத்தை நானே கொண்டு கொடுத்துறேன். நான் செய்த வேணே ஒன்ன போய் நான் மருமகனை அடைஞ்சேன் பாரு. புறப்படலாமா? ஏன், வெளியிலயும் வந்து மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா? நீ வீட்டோடயே இரு, நான் பணத்தை கொண்டு தரேன். பார்த்த மாதிரி இருக்க. பஞ்சு, ஏய் மாப்பிள்ளை, வாடா உட்கார், வா வா வா. என்னடா இதெல்லாம்? கொத்தவரங்க வெத்தலை கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆடுறாவன் பாடுறா, கல்யாணத்துக்கு வேண்டிய உனக்காக புடவை. உனக்கு எதுக்குடா புடவை? வேட்டி. வேட்டி எல்லாம் முளக்கணக்கடை தெரியுமோ? எல்லாம் ஜெரிய கணக்கு தான். 1 இன்ச் ஜெரியனாக்கா 40 ரூபா, 2 இன்ச்னாக்கா 80 ரூபா. இதை பத்தியா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அனுபவம் பெரிய அனுபவம். ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? நம்ம மேரேஜ் இன்விடேஷன் எல்லாம் நம்ம கல்யாண அழைப்பு தான். இந்த வீட்டில் ஒரு வேலை செய்யறதுக்கு 10 ஆள் கிடையாது. எல்லாத்தையும் நீ நானும் தான் கவனிக்கணும். கொஞ்சம் அப்படி உட்காரு, உட்காரு. இந்த நோட் புக்கில் எல்லா அட்ரஸ் இருக்குது. எல்லா விலாசத்தையும் ஒரு பேர் கூட விடாம கம்ப்ளீட்டில் எழுதணும். இன்னைக்கு போஸ்ட்ல போய் சேரணும். எல்லாரும் பேசணும். என்ன இது வந்து வந்து அது மிஸ்ஸஸ் மதுரான் எழுதிருக்கிறீ? ஆம்பளை பொம்பளை கிட்டிய? அது பேர் பார்த்து பொம்பளை நினைச்சேன். சரிதான், எல்லாத்தையும் அப்படித்தான் எழுதிருக்க போல் இருக்கு. இல்ல, எல்லாம் கரெக்டா தான் எழுதிருக்கேன். வேணா மறுபடியும் செக் பண்ணி கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம், இப்ப நேரம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா நாம எப்படிங்க சும்மா இருக்கிறது? அதனால என்ன போ, அவனே கல்யாணத்தை நடத்திக்கிட்டோம்.
நம்மளை கூப்பிட வேண்டாம், எல்லாரையும் கூப்பிடட்டும், ஊரெல்லாம் கூப்பிடட்டும், கல்யாணத்தை நல்லா நடத்திக்கிட்டும். இந்த பாரு பல்ல கடிச்சிட்டு பேசாம நடக்கிறபடி நடக்கு. மாமா தபால்காரன் கொடுத்துட்டு போனா. நான் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் அனுப்புறது போக ஏன் மாவு கல்யாண பத்திரிகை எனக்கே வந்திருக்கப்பா. நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்றேன் பாரு. இது கூட சித்ரா தான் அனுப்பியிருக்கா. என்ன அவன அனுப்புவான்? ஏன் மக சித்ரா தான் அனுப்பிச்சிருக்கா. அவனுக்கு தெரியாம ஒரு பத்திரிகை எடுத்து அனுப்பிச்சிருக்கா. பாவம், அவ வேற என்ன செய்ய முடியும்? அவளால முடிஞ்சது அவ்வளவுதான். நான்கு நாட்கள் முன்னதாகவே வந்திருக்கு. தாலி கட்டுறதை பாக்குறதுக்கே தடை இருக்கும்போது நாலு நாள் முன்னாடியே வரணுமா? அப்பா இந்த சீர்வரிசையில எப்படியாவது சித்ரா கிட்ட சேர்த்துட்டு வந்தாங்க. இத கூட செய்யலன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுப்பா. ஏய், இந்த ஊரே ஆச்சரியப்படும் முடியாத அளவுக்கு என் மக கல்யாணத்தை நடத்துறதுக்கு எனக்கு வசதி இருக்கடா. அப்படி இருந்த கையை கட்டி போட்டு வச்சிருக்கான். எனக்கு இல்லாத வேதனையடா உனக்கு. இத பாரு, அவளை பத்து மாசம் வயத்துல சுமந்து பெத்த தாய் கல்யாண மண்டபத்துல அவ பக்கத்துல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய இன்னைக்கு அவளை பார்க்க கூட முடியாம கண்ணீர் தொடச்சுக்கிட்டு இருக்கிறாளே, இவ்வளவு காட்டல மாட உனக்கு வேதனை? டேய், மறுபடியும் இந்த கல்யாணம் நின்னு போக வேண்டாம். சுரேஷுக்கு தெரியாம எப்படியாவது சேர்த்துட்டு வந்துடுறப்பா. நான் சொல்றதை கேடு, அங்க போய் அவமானப்பட்டு திரும்பி வர வேண்டாம். அப்பா கண்டிப்பா சொல்ற, அந்த பக்கமே போகக்கூடாது. ஆமா அம்மா, சித்ராவுக்காக ஆசையோட மும்பையில இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்களாவது சரின்னு சொல்லுங்கம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. சரிப்பா, சுரேஷ் தெரியாம கொடுத்துட்டு வரதா இருந்தா போயிட்டு. சரிம்மா. மதியாதான் வீட்டை மிதிக்க கூடாதுதான். ஆனா நீ என்ன விரட்ட மாட்டேன்னு நினைச்சாம வந்திருக்கேன். நான் உன்னை வர வேண்டாம்னு சொல்லலைன்னா, ஆனா இருதல கொள்ளி எறும்பு மாதிரி இருக்கிற என்னுடைய நிலைமை உனக்கு தெரியும். நீ என்ன பார்த்துட்டேல, போயிடுனா அவர் வரத்துக்குள்ள போயிடு. அப்பா அம்மா கிட்ட சொல்லு, நான் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கேன்னு சொல்லணும். சித்ரா, இதையெல்லாம் கொடுத்துட்டு போலான்ட்டு அம்மா வந்திருக்கேன். என்ன இதெல்லாம்? கல்யாணம் பந்தல்ல பல பேருக்கு முன்னால நான் உன்னை வாழ்த்தி பரிவோடு கொடுக்க வேண்டிய பரிசு. இப்ப யாருக்கும் தெரியாம தலைமுறவா வீட்டுக்குள்ள வந்து கொடுக்க வந்திருக்கேன். இதையெல்லாம் வாங்கிக்கம்மா. வேண்டாம், நம்ம வீட்டுல இருந்து எதுவும் வரக்கூடாதுன்னு அவர் கண்டிப்பா சொல்லும் போது நான் எப்படி என்ன வாங்கிக்க முடியும்? ஒரு பெண்ணோட பிறந்த வீட்டுக்கும் பூந்த வீட்டுக்கும் உள்ள புனிதமான தொடர்பு இது. பெரியவங்க காலத்து ஏற்பாடு இது. முத முத வர்ற தாய் விட்டு சீதனத்தை தள்ளக்கூடாதுமா. இந்த அம்மா அண்ணா, நீ அழாதண்ணா, கொடு கொடுண்ணா, நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். உங்க எல்லோருடைய ஆசையும் அன்பும் எனக்கு வேணும். உன் கல்யாணத்துக்கு நாங்க எல்லாம் வர முடியாம போனாலும் இப்ப நிறைஞ்ச மனசோட போறோம்மா. அண்ணா, அப்பா அம்மா அவன ரொம்ப கேட்டதாக சொல்லு. சொல்றம்மா சொல். சித்ரா, சுரேஷ் வர்றாமா? அண்ணா, அந்த அறையில போய் ஒளிஞ்சுக்கியே, வா சீக்கிரமா. சித்ரா, துணி. துணியா? ஆமா, கல்யாணத்துக்காக உங்க ஃப்ரெண்டு பஞ்சு இல்ல, அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. பஞ்சு கொடுத்ததா? அவன் கொடுத்ததெல்லாம் அப்பவே பார்த்தேனே. வேற ஏதாவது கொடுத்துருக்கானா? இதையெல்லாம் யார் கொண்டு வந்து கொடுத்தது? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? பில்லுல ரவிச்சந்திரன் போட்டிருக்கு. யார் கொடுத்தது? சந்திரோட்டாதான் கொடுத்துட்டு போனார். திருட்டுத்தனமா தங்கச்சிக்கு பரிசம் போடுறானா? இதெல்லாம் நீ ஏன் வாங்கின? தாய் வீட்டு செய்தனத்தை மறக்காதேன்னு கெஞ்சு கேட்டுக்கிட்டான், அதனாலதான் வாங்கினேன். யாருக்கு வேணும் இதெல்லாம்? அந்த துரோகி கொடுத்ததை தொட்டாலே பாவம்.
உனக்கு பிறந்த வீடு. என்ன பொறுத்த வரல நீ ஒரு அனாதை. உனக்கு தாய் தாப்பா அண்ணா யாருமே கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் இருக்கும் போதே என்ன அனாதைன்னு சொல்றீங்களே. அப்படித்தான் சொல்லுவேன். நீ ஒரு அனாதை. ஒரு அனாதையத்தான் நான் கல்யாணம் செய்துக்க போறேன். இத பாரு, உங்க வீட்டுல இருந்து ஒரு சிறு துரும்பு கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அதையெல்லாம் யாருக்கிட்டே கொடுத்து அவங்க மோசத்தை விட்டு இருந்து வர சொல்லு. மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் போக கூடாதுன்னு சொன்னா பெத்த மனசு கேட்கலீங்க. போக சொல்லிட்டேன். பெத்துட்டு இல்ல, அதான் உன் கடமை, பேசாம இருக்க வேண்டியதுதானே. வாடா வா, அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். உன் முகத்துல வீசி எரிஞ்சாலும் அப்படி பொறுக்கி எடுத்துட்டு வந்தியா? யார கேட்டுக்கிட்டு அங்க போன? நீ எதுக்காக அங்க போன? என் பாச உணர்ச்சி இன்னும் செத்து போகல, அதான்ப்பா போனேன். உனக்கு மானம் மரியாதை சூடு சுரணம் இருந்தா என் வார்த்தை மீறி அங்க போய்ப்பேடா. நீ பாசம் குறுக்கிடும் போது மானம் பெருசு இல்லப்பா. பெத்த அப்பனுக்கு புத்தி சொல்றியா நீ? சரி போனேன், அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? ஏண்டா செய்யறது நீ செஞ்சுட்டு? எனக்கு இருந்த மனவேதனையில உன்னை நான் கோவிச்சுட்டேன்டா. நீ போனதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தப்பு இல்லடா, நாம ஒண்ணு செய்யலாம். இங்க இருக்க வேண்டாம், இந்த ஊரை விட்டே போயிடலாம். என் சொந்த மக கல்யாணம் நடக்கிற நேரத்துல நாம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். இல்லைன்னா உன்னை போக கூடாதுன்னு சொன்ன நானே என்ன அறியாம கல்யாண பந்தல்ல போய் நின்னாலும் நின்றுட வேண்டாம். ஆமாப்பா ஆமா, ரத்த பாசத்தை அவ்வளவு சுலபமா ஜெயிக்க முடியாது. அம்மா, நாம எல்லாரும் இன்னைக்கு ராத்திரியே இந்த ஊரை விட்டு போயிடும். என்னங்க அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா? அது முடிய போடு. பெண் ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டதுனால பெண்ணனுக்கு ஊர்வலம் எதுக்குன்னு கூட சுரேஷ் கேட்டாரு. இருந்தாலும் கோயில் இருந்தாவது பெண்ணை ஊர்வலம் அடைச்சிட்டு வரணும்னு அவங்க அம்மா ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. பாவம், அந்த சித்ரா தான் அவங்க அம்மா அப்பா ஊரை விட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஒரே வருத்தமா இருக்குதுங்க. இருக்கும் தான், என்ன செய்யறது? முடிஞ்சா முகூர்த்தம், கையில காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே கவலையா இருக்கிறான் சுரேஷ். அங்க கொஞ்சம் நீ ராத்திரி பின்னடைப்பு ஊர்வலத்தை கவனிச்சுக்க. நானு பணத்துக்கு எப்படியா ஏற்பாடு பண்ணிட்டு வந்து சேர்றேன். சீக்கிரம் வந்துருங்க.
கேண்டா, பைத்தியக்காரன் போல் இருந்துகிட்டு என் வீட்டுல திருட ஆரம்பிச்சியா? தெரியாம எடுத்தேன், திருட்டா. கைய விட்டு போ, படத்தை கிளம்பா. ஏழு மணிக்கு மேல போனா எப்பா சரிச்ச? நான் வேண்டாம் அந்த வேலைக்கு போற, படத்தை கொண்டு நடக்கோ. மாமனார் பணத்தை திருடுறதே ஒரு தனி சில்லையா? என் ஃப்ரெண்டு சுரேஷ் கல்யாணத்துக்கு பணம் தேவைப்பட்டது, எடுத்துட்டு போற கூட. கண்டவன் கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு என் பணமா கிடைச்சது? ஏழு என்ன ஃப்ராட் பண்ண? கொஞ்சம் ப்ராடா சொல்லு. நான் ஏண்டா ஃப்ராட் பண்றேன்? மாறா உழைச்சண்டா, ரிட்டையர் ஆகும்போது என் கையில கொடுத்தாங்கடா. பெரிய ஆபீஸ் திருவரு, சேர் காப்பி போதணும் தானே நீயே? என்னடா அப்படி பாக்குற? பணத்துக்கெல்லாம் கணக்காமிச்சியா? அதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரா? எங்க கம்பெனில தான் கொடுத்தாங்க. போய் சொல்லாத, உங்க கம்பெனி பணமா அது? எல்லாத்துலயும் வேற கம்பெனி முத்திரை குத்தி இருக்குது. பாரியா, வந்து என்ன கம்பெனி? என்ன எடுக்கிற? போலாமா? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன் மிரட்ற? சொல்லியா உள்ளத? மாப்பிள, என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள கோச்சுக்கிறேன், சொல்றேன். உங்ககிட்ட சொல்லாம நான் வேற பார்க்க மாட்டேன். சொல்லியா? இப்போ உங்ககிட்ட சொல்றேன், சீக்கிரம் சொல்லு. கதவு சாத்தியா? யோ பாரு, யோ 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 யோ. கேட்க முடியாதா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா போ? போற கதவு தரையாத. இறக்க முடியாதா? உன்னால ஆனந்த பாத்துக்கோ. இறக்க முடியாதா? போயா, நீ வேணா கதவு பூட்டி வச்சிருக்கலாம், ஆனா படம் என் கையில் இருக்க தெரியுமா? ஊர்வலத்துல கலந்துக்க வேண்டியது போக, இப்படி ஒதுப்புறமா நின்னு பார்க்க வேண்டியது ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள வராதபடி ஏன் தங்கையை தடுக்க வேண்டி இருக்கு? அண்ணா, கதவு திறக்க போறியா இல்லையா? சித்ரா,
சுரேஷனுடைய மனக்கதவு திறக்காத வரையில் உனக்கு இந்த கதவும் திறக்க போறதில்லை. அப்பா பார்க்காம நான் இங்கிருந்து போக முடியாது. சித்ரா, ஊர்வலம் தொடர்ந்து போகட்டும். எந்த காரணத்தை கொண்டும் அது நிக்கவே கூடாதுமா. அண்ணா, அப்பா உயிருக்கு ஆபத்தில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது போறேன்னா? அப்படியே அவருக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அந்த முடிவு கூட உன் வாழ்க்கையின் ஆரம்பத்தை தடுக்க வேண்டாம். போ சித்ரா, போ. அண்ணா, என் மகளை வாசலையே நிறுத்தி வச்சு பேசுறியடா. அவ கண்ணீர் விட்டு கதறத என்னால கேட்க முடியல. முதல்ல கதவை தர, என்ன ஆனாலும் ஆகட்டும். அறுபதி, நீ கொஞ்சம் சும்மா இரு. சந்திரு செய்யறதுல ஒண்ணும் தவறே இல்லை. சித்ரா, சித்ரா, நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுனால மறுபடியும் இந்த கல்யாணம் நின்னு போக வேண்டாமா? தந்தைய பார்க்க கூடாது, தாயோடு பேசக்கூடாது, உடன் பிறந்த அண்ணனை உரிமையோடு கூப்பிட கூடாது, பிறந்த வீட்டுக்குள்ள நுழையவும் கூடாது. இதெல்லாம் இந்த கல்யாணத்துக்காகத்தானா? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா. இப்போவாவது கதவை திறக்க சொல்லுங்க. சித்ரா, கல்யாணம் வேண்டான்னு ஒரு நொடியில சொல்லிடலாமா? அது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஆனா அந்த நிலைமையை தேடிக்கத்தானா இத்தனை நாளும் வேதனை எல்லாம் அனுபவிச்சு? அப்பா, சித்ரா, உன் விருப்பத்துக்கு விரோதமா இதுவரைக்கும் நான் நடந்ததில்லை. இன்னைக்கு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து கதவை திறக்க சொல்லி வற்புறுத்தாதே. மறுபடியும் கல்யாணத்துக்கு விரோதமா ஏதாவது நடந்துட்டா அந்த அதிர்ச்சியிலேயே வாழ்வு முடிஞ்சு போயிடுமா? அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க. நான் போயிடுறேப்பா, நான் போயிடுறேன். கல்யாண பந்தல்லதான் உங்க கால விழுந்து ஆசீர்வாதம் பெற முடியாத பாவி ஆயிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது உங்க ஆசைகள் எனக்கு கிடைக்கட்டும்ப்பா. அதுக்காகவாவது கதவை திறக்க சொல்லுங்கப்பா. கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்தே நமஸ்காரம் பண்ணுமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. மஞ்சள் குங்குமத்தோட நீ ரொம்ப காலம் நல்லா இருக்கணுமா? என்னங்க இது போடுமே, நடுத்தர வழியா நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க. என் மக அப்படி என்ன பாவம் செய்து? அம்மா, ஏன் கதவை திறந்தீங்க? சித்ரா வீட்டுக்குள்ள வந்து சுரேஷுக்கு தெரிஞ்சுட்டா? என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். சுரேஷ், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டு என்னடா செய்ய போறேன்? ஒரு முடிவு கட்ட போறேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதே. என் பொறுமைக்கு எல்லாம் உண்டு. உன் பொறுமையின் எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்க நான் பயப்படல. சுரேஷ், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நட சொன்னேன். மனசு நிறைஞ்சது. நாம பிரிஞ்ச போது உன் கையால அடி வாங்கி நண்பனை நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்கு பாரமா நினைச்சேன். உன்னை துரோகின்னு தூற்றிய தவறுக்கு தண்டனையா இதை ஏத்துக்கிறேன். என்னடா சொல்றேன்? குற்ற செய்தவன் மன்னிப்பு கேட்டுக்க ரொம்ப சொல்லுவான். ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலே தண்டனையை மனப்பூர்வமா ஏத்துக்கிறவன் தாண்டா உண்மையா திருந்தவனாக முடியும். அதைத்தான் நானும் செய்வேன். சுரேஷ், என்னை தண்டிக்காம மன்னிச்சிட போறியோன்னுதான் மறுபடியும் நீ ஆத்திரப்படும்படியா நடிச்சு. சித்ராவுக்கு தாய், தந்தை, அண்ணன் எல்லாருமே இருந்தும் அவளை அனாதைன்னு சொன்ன கொடுமைக்காக பல பேர் மத்தியில தண்டனை ஏத்துக்கிட்டேன். ஆசையோடு நீ கொடுத்த பரிசங்களை தூக்கி எறிஞ்ச பாவத்துக்காக இப்ப நீ கொடுத்த தண்டனை மைத்திரன் கொடுத்த பரிசமா மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டேன். தந்ததை எல்லாம் பஞ்சு சொன்ன. உனக்கு எனக்கு ஏற்பட்ட விரோதம் எல்லாத்துக்குமே காரணம். இதோ இந்த உங்க ரெண்டு பேருக்குள்ள விரோதம் ஏற்பட காரணமா இருந்த அந்த பையில இவர் தான் திருடி வச்சுக்கிட்டாரு. அதை ஒரு ஃப்ளூக் சான்ஸ்ல கண்டுபிடிச்சா. எப்படிடா? ஒண்ணு இல்லடா, இவரு கத்த கத்தியா நோட்டு வச்சுட்டு இருந்தாரு. ஏதுன்னு கேட்டா இந்த மொகர கட்டைக்கு கம்பெனியில கொடுத்தாங்களாம். அத பாக்குறேன், விஜய் பிரைவேட் லிமிடெட்னு ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு மிரட்டுல உண்மை அப்படி உடைஞ்சு விட்டாரா? யோ மாமனார, என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே ஃபேர் காப்பி மாதிரி உங்ககிட்ட சொல்லணும். இல்ல நாளைக்கே பேப்பர்ல வரும் மாமனார் மண்டைய பழந்த மரபகன். சொல்லிடுறேன். சொல்லு. எதிரி கம்பெனிக்கார ரூபா 15,000 தரேன்னு சொன்னான். பணத்து மேல ஆசைப்பட்டு நான் தான் அந்த ஃபைலை எடுத்து இதுல நான் அசோக்கு வேறியா திருடுனேன்னு சுத்தமா சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள, ஃபைலை திருடுனேன். திருடுனா? ஃபைலை எடுக்க காத்துக்கிட்டு இருந்தனா ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்தான்.
பையனாச்சேன்னு எழுப்ப. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஃபைலை எடுத்துட்டு என்ன யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மாலாதான் அந்த ஃபைலை எடுத்திருப்பான்னு சொல்லி உனக்கு நானே தூபம். என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனிமே இந்த மாதிரி தவறுதல் செய்யவே மாட்டேன். வேற மாதிரி தான் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லாத நோட்டா தான் வாங்குவாரு. இல்ல நண்பர்களுக்குள்ளே ஏற்படும் பூசல் தீர்க்கப்படும் போதுதான் நட்பின் ஆழமும் அதிகமாகும். ரவி, என்ன மன்னிச்சுடுறா? என்னடா உடனே இவன் சுரேஷ், நீ தான்டா என்ன மன்னிக்கணும். அடுத்தது இதான சொல்ல போறீங்க? ரவி, காலை மீச்சிட்டு சாரி சொல்லவனை தான் பாத்துருக்கிறான். ஆனா இந்த பையன் என்னடா, கல்யாணத்தையும் நிறுத்திட்டு அதுக்கும் சாரி சொல்லியிருக்கான். போங்கடா, போய் ஊர்வலத்தை வெற்றிகரமா நடத்துங்கடா. பணத்தை எடுத்துட்டு போற, இது போலீஸ் ஒப்படையணும். மாப்பிள, எங்க வரீங்க? ஊர்வலத்துக்கா? உங்களுக்கு இந்த ஊர்வலம் இல்ல, வேற ஊர்வலம். போன்லயே ஏற்பாடு பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. போலீஸ் வேன் இவர் தான், கூட்டி போங்க. இந்தாங்க கோதண்டம், சாரி தண்டம், கோ சோத்துக்கு. மஞ்சு, ஏன் வருத்தமா இருக்கிற? இந்த நேரத்துல அந்த ஞாபகம் மருந்து ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? உன்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா? ஊர்வலத்துக்கு போகலாம்.